எப்போது பெய்து போன அந்த ஈரமான மழையின் ஈரம், எப்போது கெளினோரமோரம் இரவோடு வழிய கந்தேன், அப்போது நனைந்து கொண்டேன் ஆறுதாரின் நம்மத்தும் தான். இப்போது மனசு ஃப்ரீயா இருக்கு, ஓட்ட ஜெட்டி போட்ட மாதிரியே. டேய் என்னடா ரொம்ப பேச்சு கொடுக்காத, அப்புறம் மனசு எட்டி பாக்கணும்பா. சித்து, ஆமா நீங்க சைதாபேட் கோர்ட்டுக்கு தானே போறீங்க? டென்னிஸ் கோர்ட்டுக்கு போறோம். போங்கடி, அங்க வார்டன் வந்திருக்காரு. ஐயோ, யாரு? எதுக்கு எடுத்தாலும் லா பேசணும் அவனா? அதோ யாரோ மூணு பேரு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் இந்த ஹாஸ்டல்ல அடாவடியா தங்கிட்டு இருக்கிறதா எனக்கு அடிக்கடி தகவல் வந்துட்டு இருக்குது. அவங்க யாரு எனக்கு தெரிஞ்சாகணும். அவங்களா வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப கௌரவமா இருக்கும். அது இருக்கட்டும், நீ எங்க போற? டீ சாப்பிட. ஏது காசு? காசு ஏது? டீ சாப்பிடுவேன் நம்புறேன், சாப்பிடுவேன். நான் கூட கேஸ் கிடைக்க நம்புறேன், ஆனா கிடைக்காது. இவ்வளவு சூடா இருக்க டீ? உள்ள ரெண்டு டீ கூட, இங்க ஒரு டீ கூட, சீக்கிரம் கூட. ரெண்டு கேக்கு, 10 பட்டர் பிஸ்கட், ஒரு டீ, ஒரு பண்ணு. ஒரு பண்ணு சொல்றது கரெக்டா சொல்ல. முதலாளி பாவம்ல, 21 ரூபா வச்சுங்க. காசு இல்லையே. காசு இல்லங்கிறான். காசு இல்லங்கிறானா? போடுங்க மாஸ்டர். மாஸ்டர் ரெண்டு டீ கேன்சல். தேங்க் யூ. இந்தா, தேங்க் யூ சொல்லு. நோ தேங்க்ஸ். ஒரு டீ. என்ன சாப்பிட்டீங்க? ஒரே டீ, 2.50. ஹலோ டிப்ஸு. வரட்டா? சார் அண்ணா சாலை இக்மோர் சிஎம்டிஏ. பரவாயில்ல, அங்கேயே ட்ராப் பண்ணிடுங்க. Thank you. என்ன இது, இன்னொரு பீச்சில் குதிரை ஓடனியா? ஏ பாத்து பாத்து, இடுப்பு பிடிச்சுக்கா. இடுப்பா? எங்க? நமது தலைவர், அன்பிற்குரிய தலைவர், அஞ்சா நெஞ்சன் ஆறு. ஓகே, வெயிட் பண்ணவா? ஏக்கா, இதுக்கு மேல நீ வெயிட் பண்ணவும் வேண்டாம், வெயிட் போடவும் வேண்டாம். வழி 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 வழி. கந்தசாமிக்கு ஜெய், கந்தசாமிக்கு ஜெய், கந்தசாமிக்கு ஜெய். அண்ணாஜி, அண்ணாஜி, என்ன மூட்டையை கட்டிட்டு கிளம்பிட்டீங்க? எம்எல்ஏ நல்ல மூடில் இருக்க நேரம் பார்த்து உங்கள் விஷயத்தை ஞாபகப்படுத்தி கட்சி தான் முடிச்சிருக்கேன், கவனிக்க போகிறீங்களா? இதை பார் ரத்னம், எம்எல்ஏ ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. ரத்னம் ஏதாவது கேட்டால் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்தா இதை டீ செலவுக்கு வச்சுக்கோ. ஆ, என்ன முதலாளி, நீயே எடுத்து வந்துட்டியா? அக்கௌண்ட் ஏறிக்கிட்டே போகிறது எம்எல்ஏக்கு தெரியுமா? இருக்கட்டும், எங்கள் வாய்க்கு போகிறது எம்எல்ஏ காதுக்கு போக வேண்டாம்யா. இப்போதைக்கு எம்எல்ஏ அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணேன். டைம் தொகுதி ஆளு யாராவது வருவாங்க, வாய்க்கு கொடுத்துறேன்.
ஒரு பாதுகாப்பு இல்லாம போச்சு சார். நானும் உறுதி இருப்பேன். நாலு பெல்ட் போட்டு வந்துட்டான் பரதேசி பண்ணாட. எம்எல்ஏ வரார், எம்எல்ஏ வரார், எம்எல்ஏ வரார். நல்லா இருக்கு. சரி பேசுறானுங்க பேசுறானுங்க. அசம்பிளியில ஒரே மானிய குழு தகராறு தான் இருக்கானுங்க. வணக்கம் அப்பா, எந்திரிப்பா. ஆசீர்வாதம் பண்ணுப்பா. நல்லா இருக்கு. இவர் இல்லைன்னா நான் இல்லை. ரவிங்கப்பா, இவர் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வா. சட்டமத்தை அது வந்து அதெல்லாம் அப்புறம் வரும். நம்ம கோட்டையில் ஒரு சீட்டை போட்டு உட்கார வை. மானிய குழு மேட்ரு சட்டசபையில முடிய மாட்டேங்குதியா? மாவட்டம் கேட்ட டிக்கெட் விஷயம் என்னாச்சு? டிக்கெட் லிஸ்ட் அவங்ககிட்ட கொடுத்தாச்சு. சரி சரி. ஆறுமுக நேரி ஆறுமுகம் பொஞ்சாதி முனியம்மா. ஏம்மா, நீ உன் மகளுக்கு டீச்சர் வேலைக்காக வந்திருக்க. நீ ஆறுமுக நேரி ஆறுமுக சம்சாரம் தானே? உன் பேர் முனியம்மா தானம்மா? பறவை முனியம்மானா எல்லாருக்கும் தெரியும். முனியம்மா தான் பேரு. பறவைன்னு சும்மா ஃபேஷனுக்காக ஒட்டி வச்சு. நல்லா ஃபேஷனுக்கு ஒட்டுனா பார்த்து செய்கிறேன். போப்பா, அந்த அசம்பிளி செஷன் டிஏடியே உன் பையன் எதுக்கு வந்திருக்கான் பணத்துக்கா? ஆ ஐயா, அதுக்காக வரல. சரி பத்திரமா வச்சுக்க. இந்த மாவட்டம் ஒரு சின்ன சீட்டு கொடுத்துருச்சார்ல. ஆமாம் இருக்குது, இதாக இருக்குது. அதை இடு இடு, எதுவும் என்கிட்ட மிஸ் ஆகிடக்கூடாது. அதை அப்படியே சுருட்டு, காது குடையுது, கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடு. ம், அப்படி தான் பார்த்து. என்னையா? இல்லை அது கண்ணில் புற விழுந்துருச்சு. அதுதான் புறையா? பார்த்து நாய்க்கு வீட்டு போகிற போகுது. ஹலோ, புருஷ வாக்கம் போறியா? இல்ல, நான் பூந்தமல்லிக்கு போறேன். இல்ல இல்ல, இங்கேருந்து புருஷ வாக்கம் போயிட்டு பூந்தமல்லி போங்க. உங்களுக்கு சொல்லலையா? போப்போ ஜே, இதெல்லாம் நீ கண்டுக்காத. கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இருக்கேன். யாரையாவது பிடிச்சி பெரிய ஆளாக வர்ற வரைக்கும் எடுப்பாத்தானே இருக்க வேண்டியிருக்கு. இந்தா இதில் 400 ரூபா இருக்கு. கடனாக தான் தரேன், திருப்பி கொடுத்துருக்குது. எம்எல்ஏ பணம் தொகுதிக்கு போகும்போது கேட்பான். இதெல்லாம் ஓகே, ஆனால் அந்த காது குடையிறதுல அதெல்லாம் டூ மச். அதெல்லாம் கண்டுக்காதுன்ற போ. மீரா கூப்பிடுவேன். மீரா, மீரா. ஐயோ என்னது இது? என்ன பிரியா கலாட்டா? பின்ன பாரு மீரா, மீரா இத பாரு, அழகு திமிருந்து ஓவரா பேசிட்டு இருக்கா. இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆக மொத்தம் நீங்க அழகுன்னு தானே சொல்றா? உட்காந்து சந்தோஷமா வேலையை கவனிங்க. நீயும் தான் அழகா இருக்க. இங்கிலீஷ் படத்துல வர ஹீரோயின் முதல்ல அழகா இருக்க மாட்டா, படம் பார்க்க பார்க்க கடைசியில அவ மட்டும்தான் அழகா தெரியவா. அதே மாதிரிதான் நீயும். நோ காம்ப்ளெக்ஸ். ஓகே ஓகே, சிகரெட்லாம் பிடிக்க கூடாது. ஐயோ மீரா, தம்மா எப்பல இருந்தே? ஐயா நான் இல்லப்பா. ஹலோ மேடம். ஹலோ தீபா, வர சொல்லுங்க. ரூம் நம்பர் 33 தீபா, உனக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஹலோ, அந்த பொண்ணு யாரு? லாஸ்ட் டைம் பார்க்கல, புதுசா? ஏச்சி தீபா சோம்பேறி, வெளியே வா. உன் அண்ணன் வந்திருக்கான், சீக்கிரமா பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு வா. வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். ஏய் குரங்க பேடல், எப்படி இருக்க? என்ன அழுகு பையன், ஜொல்லு ஃபேக்ட்ரி கல்யாணம் ஆன பொண்ணை பார்த்து லுக்குட்றியா? வாட் மீரா, உன் ஹஸ்பண்டுக்கு பெங்களூர் ஃபோன் பண்ணலாமா? சொல்லி பாரு. நம்ப மாட்டேன். அவர் நம்ப மாட்டார். நம்ம பாட்டு கட்சி. இந்த புக்ஸுக்கு பணம் கேட்டல வச்சுக்க. பெருசா இருக்கு, உள்ள போவாது. சைஸ் கரெக்டா இருக்கு. Excuse me, பில் போடவா? ஒன்றும் வாங்கல. ஹாய் ஸ்வீட். சார் கொஞ்சம் நில்லுங்க. எப்படி கண்டுபிடிச்சது? இது காந்த கோடு, பில் போடலனா அலாரம் அடிக்கும். வெரி குட். எதுக்காக எப்படி பண்றா? இவனுக்கு மேல்மாடி காலி இல்லப்பா, என்னமோ விஷயம் இருக்கு. திருடிட்டானே சார், படிச்சவன் மாதிரி இருக்கான். மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். இது என்னன்னு பாருங்க சார். போங்கம்மா. மேடம் ஒரு நிமிஷம் சார், இந்த பேக்கையும் செக் பண்ணிடுங்க. என்ன பிரச்சனை? யார் கிராஸ் பண்ணாலும் அலாரம் அடிக்குது சார். மெஷின் ரிப்பேரா இருக்கும், இவங்களெல்லாம் அனுப்பிவிடுங்க. இவங்களை பார்த்தா திருடுற மாதிரியா இருக்கு. சாரி சார. சாரி மேடம், பிளீஸ். இந்தாங்க சார், தேங்க் யூ. என்ன அது? மெஷின்ல ப்ராப்ளம், நீங்க போங்க சார். பார்த்து ரிப்பேர் பண்ணி வைங்க. இதான் சாகன யாரும் திருட போறாங்க. சின்னசாமி, பெரியசாமி, முருகானந்தன், பாலானந்தன், பாலகிருஷ்ணன், யுவராஜ், மகேந்திரா, முருகா, குமார், சதீஷ், மோகன் எல்லாரும் இங்க வாங்கடே.
சாரி கேர்ள்ஸ், உங்களுக்கு தேவையான ஐட்டம் என்னால கொண்டு வர முடியல. தயவுசெய்து கிளாஸுக்கு போங்க. லா முடிச்சுட்டு உடனே யாரும் டாக்டர் இன்லா ஆகாம ஒரு நல்ல லாயர் ஆயிடுங்க. தயவுசெய்து உள்ள போங்க, நான் ஜிப்பு திறக்க போறேன். சொல்லுங்க இல்லையா. சரி, ஓசி லிஸ்டட். ஓகே, அட்டாச்சி கலெக்ஷன் போடு. ஏய் இந்தாடா டெலிவரி. கோல்கிட்ட புடி புடி ராகங்கடா செல்லாத காசை குடி. டேய் ஏய் யுகே கலெக்ஷன் சரியா போடு. டேய் பாக்கெட்ல போடு. புல்லட் தமிக்காத தொடங்கிட கேன். ஏய் இது உங்க மார்க்கெட்டிங் கமிஷன். இது இது ரெண்டு நாள் சாப்பாடுக்கு. ஓகே, அது இது அப்பா கிட்ட வாங்குன கடனுக்கு. வாங்க வாங்க டாக்டர் கலைஞர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், டாக்டர் அம்பேத்கர். இந்தாங்கப்பா. பரவாயில்ல, சொன்னபடி கொடுத்துட்டியே. கொடுக்க முடியும் நம்மன அதான் கொடுத்துட்டேன். நான் குரங்க பெடல் செம கட்டு கட்டுற போடாங்க. அழுக்கு பையன் கோட்டை ஒரு ஜொல்லு. சரி சரி, நீ பாட்டு தின்னு கண்ணா பின்னானு தின்னுட்டு வெயிட் போட்டுட்டு அப்புறம் இந்த பையன் பார்க்கல அந்த பையன் சைட் இருக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி அழ வேண்டியது. என்னடி அண்ணன் என்னென்னமோ சொல்கிறான், எல்லாம் உண்மையா? என்னடா சைட்டு கீட்டுன்னு அண்ணன் பேசுகிற பேச்சா இது? நல்ல அண்ணன். என்ன பார்வதியே? என்ன சார்? முன்ன விட கொஞ்சம் வெயிட் போட்டு. என்ன விஷயம் போங்க சார். ஐயோ அப்பா, நீயுமா? நல்ல அப்பா நீ. இது கட்சியாளு, நீ போமா. பரவாயில்ல, சாப்பிட்றியா? கல்யாணம் பண்ணிட்டு பெத்துக்கலாம் இல்ல பெத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா? யூ லைக் அம்மா. இந்த சவுண்ட் நீ பாத்துட்டியா? ஓ மேல்மாடி சூப்பரப்பா. ஓ மூளைய சொன்னேன், பொண்ணுங்களை லுக்கும் விடணும், அடியும் வாங்க கூடாது. ஏதாவது டெக்னிக் வச்சிருக்கியா சொல்ல. பெட்டி கேஸ், ஒரு அழகான பொண்ணுக்கு எப்போ தான் அழகு மேல ஒரு கர்வம் இருக்கும்? முதல்ல அந்த கர்வத்தை காலி பண்ணும். எப்படி? இது பாரு, நீ ஒரு அழகான பொண்ணு வச்சுக்க, நீ இப்படி என்ன கிராஸ் ஆகும் போது அவளை கேவலமா ஒரு லுக் விடணும். வா நீ வா, நான் காமிக்கும். இப்படி கேவலமா ஒரு லுக் விட்டேன்னு வச்சுக்க, அந்த பொண்ணுக்கும் தான் அழகு மேலே ஒரு டவுட் வந்துடும். இப்போ பாரு, அந்த பொண்ணு தானே உன்னை அரைஞ்சா? இதே தான். பயப்படாத, பொண்ணுக்கு போயிட்டு போகிறேன். இப்போ பாரு, இது பொண்ணு ஆனா? பாத்தியா, சூப்பர் ஃபிகரை பார்த்த மாதிரியும் ஆச்சு, அரை வாங்காத மாதிரியும் ஆச்சு. அப்பா மேல்பாடி, ஹாய். அந்த மாமி எப்படி இருக்கு? அப்படியே சாப்பிடலாம் சார். பொண்ணு குட்டி 16 அடி, எவன் பேத்தானோ அவனுக்கு முத்தம் கொடுக்கலாம் சார். அப்ப முத்தம் கொடுறான். நீ சொல்ற அந்த குட்டி என்னோட பொண்ணு, அந்த மாமி என்னோட மாமி, என் வைஃப். என்ன மாதிரி ஒரு இளைஞன் மாட்டிக்கிட்டப்பா? வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டாரு உங்க அப்பா. இதுக்கு தான் எங்கேயும் வருது. மேடம் நீட்டா ட்ரெஸ் பண்ணி இருக்கிற காட்டுமிராடிய பாத்துக்கிங்களா? அங்க பாருங்க. டேய் வாடங்க, பதில் சொல்லிட்டு போடா, பதில் சொல்லிட்டு போ. நீ பாட்டு போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னங்க இது, வந்த இடத்துல போய் வம்பு பண்ணிக்கிட்டு? நீ நீ போ. இவன் என்ன சொன்னான் தெரியுமா? உன்னை அப்படியே சாப்பிடுவானா? உட்டா சாப்பிடுவான். நீ போ முதல்ல. சாரி அங்கிள். அப்பனை பார்த்தா ஐஸ்வர்யா ராய் பத்த மாதிரி தெரியலையே. அவதான் பொண்ணா, முஞ்சியே தெரியல. திரும்பி நிக்கிறாள, அதான் அவளை பார்த்துருந்தேன். வேணாப்பா, அந்த அப்பா முத்தம் கேப்பா. நான் யூஸ் பண்ற டெக்னிக்ல அவளே என்ன முத்தம் கேப்பா. சிறகுகள் முளைக்குதே, நீ சூரியனை சுட்டு விடும் தாமரையா, என்னை மெல்ல மெல்ல கொல்ல வரும் மொயிரியா. ஜெய ஜெய் உனக்கு, ஜெய ஜெய், ஜெய ஜெய் உனக்கு, ஜெய ஜெய். உன்னை நான் உன்னை நான் உன்னை நான்
சில குறிப்புகள் புக் இருக்கா? சுந்தர ராமசாமி எழுதினது. I'm sorry, ஸ்டாக் இல்லை மேடம். ஹிகின்பாத்தம் ஸ்ட்ரீட் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. அங்கே இல்லைனா புக்லேண்டில் கிடைக்கும் மேடம். டிநகர் உஸ்மான் ரோட்டில் இருக்கு. நாங்கள் வெளியூர், இங்கே ரூட்ஸ் எல்லாம் பழக்கம் இல்லை. அப்போ ஒன்று செய்யுங்க, நாளைக்கு இங்கேயே வாங்க, நான் தருச்சு வைக்கிறேன் மேடம். ஆமாம்மா, அங்கனக்குள்ளே சுடிதார் ஆல்ட்ரேஷன் கொடுத்துருக்குல்ல, நாளைக்கு வரும்போது வாங்கிக்கலாம். சரி, நாளைக்கு அரேஞ்ச் பண்ணிடுங்க. கண்டிப்பாக. அழகா தெரிஞ்சிருக்கலாம், அதனால நீங்க என்ன சுத்தி சுத்தி வந்திருக்கலாம். ஒரு மெட்ரோ சிட்டியில் இதெல்லாம் சகஜம். எங்கள் அப்பா தப்பு, சாரி. ம், நீங்கள் 7 ரவுண்ட் அடித்ததா அப்பா சொன்னார். 9 ரவுண்டு. சரியா? சரி. அந்த புக்கை விட்டு தர மாதிரி தருவீங்க, நான் தேங்க்ஸ்னு சொன்னா காஃபி சாப்பிடலாமான்னு கேட்பீங்க, சரியா? ஓ, ஜெயில் ஆரம்பிக்கும். இது பாருங்க, உங்க பேரும் ஜெயில் ஆரம்பிக்குது, என் பேரும் ஜெயில் ஆரம்பிக்குது. நானும் ப்ளூ போட்டுட்டு இருக்கேன், நீங்களும் நினைச்ச மாதிரியே ப்ளூ போட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு டெலிபதி பேர் தெரிஞ்சுங்களாமா? சாரி, முன்னப்பனா தெரியாதவங்க கிட்ட பேரும் அட்ரஸும் கொடுக்கறதில்ல. ஓ, அப்படியா? நேத்துக்கு உங்க அப்பா நான் 7 ரவுண்ட் அடிச்சதா சொன்னாரு, ஆனா நீங்க நான் கரெக்டா 9 ரவுண்ட் அடிச்சதா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவ்வளவு தெரிஞ்சிருக்கிறது போறதா, காஃபி சாப்பிடலாமா? இங்க பாருங்க. இல்ல, நீங்க பாருங்க. இது பாருங்க, என்ன மாதிரி பசங்க எல்லாம் நேரா பாப்பாங்க. உங்களை மாதிரி பொண்ணுங்க தான் 1.5 கண்ணு 1.75 கண்ணு எல்லாம் பாப்பீங்க, கரெக்டா? சரி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹிட்லர் வரலையா? அப்பாவோட ஒரே தொல்லை, அதான் கூட்டிட்டு வரல. இல்ல, நான் இங்க வரவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணி அவங்களை கூப்பிட்டு வரல, சரியா? நான் கண்டுபிடிச்சிட்டல, நீங்க மாட்டிக்கிட்டீங்களே. ஸ்மைல் தெரியற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் 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 காஃபி சாப்பிடலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ் சாப்பிடலாம் காஃபி. காஃபி காஃபி ப்ளீஸ் சாப்பிடலாம் ப்ளீஸ். இது பாருங்க, என் பேர் ஜெகன். நான் வந்து ஒரு என்ன, உங்க டீடைல்ஸ்லாம் எனக்கு எதுக்கு? என்னங்க அநியாயமா இருக்கு? கல்யாணம் பண்ணிக்க போறவங்க ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்க வேணாமா? காஃபி சாப்பிடலாமன்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறீங்க? இப்போ நான் என்னங்க வித்தியாசமா சொல்லிட்டேன்? நம்ம வீட்டில் இந்த கல்யாணத்தை நிச்சயம் பண்ணா அப்ப என்ன சொல்லுவாங்க? காஃபி சாப்பிட்டு 1/2 hour டிசைட் பண்ண சொல்லுவாங்க, கரெக்டா? சரி, இப்போ நான் சொல்றேன், ஐ லவ் யூ, சரியா? இப்போ நீங்க வேண்டான்ட்டு போடுவீங்க, ஆனா அப்புறம் உங்களுக்கு ஏன் ஞாபகம் வரும்? நீங்க அழகா வேற இருக்கீங்களா? நிறைய பசங்க உங்கள்ட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க முகம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏன் ஞாபகம் தான் வரும்? எல்லாரையும் வேண்டான்னு சொல்லிடுவீங்க. வெறுத்து போய் மிஸ்டர் ஹிட்லர் உங்களுக்காக ஒரு மாப்பிளை பார்ப்பாரு, அதையும் வேண்டாம்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன காதலிக்கிறேன்னு தெரிஞ்சு ஓடி உணர்ச்சி வசப்பட்டு எங்கிட்ட வருவீங்க, நானும் ஓடி வருவேன், ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் தெரிஞ்சு கட்டிப்போம், அதுக்கப்புறம் காதலிக்கா. எதுக்கு இந்த டைம் எல்லாம் வேஸ்ட்? நேராக ஷார்ட் கட்ட போகலாமே. லெட்ஸ் மேக் லெட்ஸ் லவ். அப்படின்னா நேராக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறோம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் காதலிக்கிறோம். இல்லை, இப்போவே காதலிச்சுட்டு அப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம், சரியா? இப்போ ரீசெண்டா ஒரு ஹிந்தி படத்துக்குள்ள அந்த மாதிரி நடந்துங்க. அந்த பேர் வந்து சத்யா. பாத்தியா, என் மனசுல இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அததான் டெலிபதிங்கிறது. பரவாயில்ல, டைம் எடுத்துக்கங்க, எந்த அவசரமும் இல்லை. என்ன, காஃபி அரைடு போது, குடிச்சிருங்க.
குடிச்சு முடிச்சுட்டு சொல்லுங்க. என்னங்க குடிக்காம வச்சிட்டீங்க? குடிச்சு முடிச்சாதானே பதில் சொல்லணும். நான் குடிக்கல. இது பாருங்க, எங்க வீட்டில் நாங்கெல்லாம் சொந்தத்துக்குள்ளதான் கல்யாணம் பண்ணிப்போம். எங்க அம்மா எங்க அப்பாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எங்க பாட்டி எங்க தாத்தாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எங்க மாமா எங்க அத்தையை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எக்ஸ்ட்ராடினரிங்க, அதான் மேட்ச் ஆகுறதுன்றது. எங்க வீட்டில் இதான் நடக்கும். நாங்க கூட கல்யாணம் பண்ணிப்போம். எங்க வீட்டில் புருஷங்க பொண்டாட்டி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க தெரியுமா? நான் புருஷன், நீங்க பொண்டாட்டி, கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஐயோ அதே சிரிப்புங்க. உங்களுக்கு என்ன கண்டா பிடிச்சிருக்குங்க. நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காலையில இருந்தா? இல்ல, 27 வருஷமா. சரி, உங்க அட்ரஸ் கொடுங்க. அட்ரஸ்லாம் எதுக்குங்க? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு தரணே. சி, ஆமா ரொம்ப அதிகமா போயிடுச்சுல. சாரி சாரி. ஆமா அட்ரஸ்லாம் எதுக்கு? நாளைக்கு நான் ஊருக்கு போறேன். சோ நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ்னா முடியாது. பாயிண்ட். ஓ, புரிஞ்சு போச்சு. இன்னைக்கு நீங்க எங்க இருந்து போய்ட போறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு என் மேல காதல் இருக்குன்னு ரியலைஸ் பண்ணுவீங்க. ராத்திரி கனவுல எல்லாம் டுவேட் எல்லாம் பாடுவீங்க. அதுக்கப்புறம் என்னை தேடி வரத்துக்கு நீங்க வந்து இந்த அட்ரஸை யூஸ் பண்ணுவீங்க. என்ன அட்ரஸ் போச்சு, பரவாயில்ல, நான் வேற பேப்பர்ல எழுதி கொடுக்குறேன். வேணா. ஏன்டா? விட்டுடுங்க, நாம ரெண்டு பேரும் திரும்ப சந்திக்கிறதுல அந்த விதிக்கு இஷ்டம் இல்லை போல இருக்கு. இல்லைனா பேப்பர் ஏன் பறந்து போகணும்? என்னங்க இந்த காலத்துல விதிக்குதுன்னு? காத்தடிச்சா பேப்பர் பறக்காதா? இது பாருங்க, இங்க வாங்க. காத்தடிச்சா பேப்பர் பறக்காதா? காத்தடிச்சா பேப்பர் பறக்காதா? பறக்கும். எங்க ரெண்டு பேரும் ஜோடி பாக்குறதுக்கு நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கீங்க பாத்தீங்களா? இவருக்கு தெரிஞ்சிருக்கு, இவர் நல்லவர். உங்க பேர் என்ன? விதி. விதி பாத்தீங்களா? விதியே சொல்லிடுச்சு, வேற என்ன வேணாம்? சரி, உங்களுக்கு அந்த பேப்பர் தான் வேணும். இது பாருங்க, நான் நிறைய பொண்ணுகளை பார்த்துருக்கேன், நிறைய பேரோட ஃப்ளர்ட் பண்ணியிருக்கேன், வெக்கம் இல்லாமல் சைட் அடிச்சிருக்கேன், நிறைய பொண்ணுகளை கிச்சு கிச்சு மூடியிருக்கேன். ஆனால் உங்களை மாதிரி யார் இல்லைங்க. ஐயோ எங்கடா போச்சு, என்ன பொறுக்கிறேன் பார்க்குறீங்களா? அதான் அந்த அட்ரஸ் பேப்பருங்க, கடைக்கில் விட்டுடுங்களேன். என்னங்க பொறுக்கிறதுனால பிச்சைக்காரன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இதில் உங்கள் அட்ரஸ் எழுதுங்க. ஓ, அட்ரஸ் இதில் எழுத சொல்கிறீங்களா? ஓகே. இது பாருங்க, உங்ககிட்ட சேஞ்ச் இல்லைன்னு இந்த அட்ரஸ் மட்டும் நீங்கள் யார்ட்டையும் கொடுத்துடாதீங்க. இந்த நோட்டு போச்சுன்னா என் அட்ரஸ் உங்ககிட்ட இருக்காது, அப்புறம் அது பெரிய ட்ராஜடியில் தான் முடியும். புரிஞ்சுதுங்களா? இந்தாங்க என் அட்ரஸ். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன உங்கள் அட்ரஸும் இந்த நோட்டில் எழுதுறீங்க? இப்போ இந்த நோட் உங்ககிட்ட இருக்குமா என்கிட்ட இருக்குமா? ஒரு ஜெராக்ஸ், இது பாருங்க, ஜெராக்ஸ் கூட பண்ண முடியாது. கள்ள நோட் அடிக்கிறேன்னு போலீஸ் தூக்கி ஜெயிலில் போட்டுடுவாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்குள்ளே வச்சா என்ன ஆகும் தெரியுமா? வெயிட்டர் தான் வந்து எடுத்துகிட்டு போவான். எடுத்துகிட்டு போயிட்டான். என்னங்க நோட் அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்க? அதான் விதி. ஐயோ, மறுபடியும் விதியா? இன்னிலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ள அந்த ரூபா நோட்டு உங்க கைக்கோ என் கைக்கோ கிடைச்சா ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கலாம்னு விதி இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஆனா முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்காதீங்க. இந்தியால 100 கோடி பேர் இருக்கும், அந்த ரூபா கிடைக்காது. இப்ப என்ன, அந்த 100 ரூபா நோட் தானே வேணும்? ஒரு நிமிஷம். அந்த மேடம், அந்த மேடம் ஒரு 100 ரூபா நோட் கொடுத்தாங்களே, அது எங்க? அந்த லேடி ஒரு 100 ரூபா நோட் கொடுத்தாங்களே, அது எங்க? அப்பவே ஒருத்தர் 500 ரூபா கொடுத்து சில்லற வாங்கிட்டு போயிட்டாரு. எந்த ஆளியா? எந்த ஆளியா? எந்த ஆளு? எந்த ஆளு? எந்த ஆளு? அவர் அப்பவே போயிட்டார் சார். போயாச்சு. நல்ல பேர் வச்சிருக்க விதின்னு. சதின்னு வச்சிருக்கணும். அவசர கொடுக்க முதல்ல 100 ரூபா நோட் போய் எடுத்து கொடுத்துடலாம் பார். வேற வேலை இல்லை இவங்களுக்குலாம். ஷே, ஒருவேளை மேல்மாடி,
இதுவரைக்கும் தப்ப தப்பா தான் பண்ணிக்கிட்டு இருந்த, நீ தான் தப்ப சரியா பண்ண கத்து கொடுத்த. குரு பேரை காப்பாத்துறான் பாரு. சரி நீங்க இந்த பக்கம் போங்க, நான் அந்த பக்கம் போறேன். டேய் அந்த பொண்ணு நல்லா ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த பொண்ணு அங்க இருக்கட்டும். முதல்ல இந்த பொண்ணுக்கு ஒரு ஜீன்ஸா வாங்கி கொடு. டிக்கி காட்டுறப்பா. ஐயோ சேரன் எக்ஸ்பிரஸ் ஜே, இத்தோட இந்த ட்ரெயின்ல ஆறு இடம் தேடியாச்சு. அதனால நின்றுடா, தேடி கண்டுபிடி. சார் என்ன சார், கிளம்பணுமா? வருஷம் மட்டும் எவ்வளோ லேட் ஆகணும் வாங்க, ஆனால் கிளம்பிச்சு மட்டும் கரெக்டாக டயத்தில் கிளம்பிடுங்க. போங்க சார். ஹலோ, கண்டுபிடிச்சிட்டேன். சூப்பர் செலக்ஷன்ப்பா. ஜே அண்ணி ரொம்ப சூப்பராக இருக்காங்க ஜே, பிரமாதமாக இருக்காங்க. நீ எங்க இருந்தாலும் உடனே வந்துடு ஜே, லேட் பண்ணிடாத, சீக்கிரம் வா ஜே. என்ன தும்ற? நீ தானே சொன்ன நீ பார்த்த பொண்ணை எப்படியாவது தடுத்து நிறுத்துன்னு. இது தான் நான் பார்த்த பொண்ணு. ஏய் நீ பார்த்த பொண்ணுடா, நான் பார்த்த பொண்ணு. நீ பார்த்த பொண்ணு நான் பார்க்கலையே. ஏ அதான் அந்த பொண்ணு திரும்பிட்டு இருந்தால. எனக்கு அப்பவே ஒரு டவுட் இருந்துச்சு ஜே. ஐயா மேல்மாடி, நல்ல கண்ணு, நல்ல மூக்கு, நல்ல வாய், எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. கல்யாணம் லட்சம் சிறகுகள் முளைக்குதே. நீ சூரியனை சுட்டு விடும் தாமரையா, என்னை மெல்ல மெல்ல கொல்ல வரும் மோகினியா. ஜெய ஜெய் உனக்கு, ஜெய ஜெய், ஜெய ஜெய உனக்கு, ஜெய ஜெய. உன்னை நான், உன்னை நான், உன்னை நான் கண்டவுடன், கண்டவுடன், கண்டவுடன். எப்படி சொல்ல, எதுகமோனா கைவசம் இல்ல. உன்னை எண்ணிக்கொண்டு உள்ளே பற்றி கொண்டு உள்ளம் நோகுதடி, என் உச்சி வெகுதடி. நீ சூரியனை சுட்டு விடும் தாமரையா, என்னை மெல்ல மெல்ல கொல்ல வரும் மோகினியா. ஜெய ஜெய் உனக்கு, ஜெய ஜெய, ஜெய ஜெய உனக்கு, ஜெய. கண்டவுடன்
மறுமுறை உன்னை சந்திப்பேனா, மலர் கண்ணுக்குள்ளே வசிப்பேனா, மழை துளி எங்கே என்று கடல் காட்டுமா, வெட்கமின்றி மண்ணில் அலைவேனே, ரெக்கையின்றி விண்ணில் திரிவேனே, உயிர் எங்கே எங்கே என்று உடல் தேடுமே, பதறும் இதயம் தோண்டி எடுத்து சிதறு தேங்காய் போட்டு முடித்து உடைந்த சத்தம் உந்திடும் முன்னே, எங்கே சென்றாய் எவ்விடம் சென்றாய், என்னை காணும் போது கண்ணை பார்த்து சொல்லு கண்ணே என் போல நீயும் காதல் கொண்டாயா, நீ சூரியனை சுட்டு விடும் தாமரையா, என்னை மெல்ல மெல்ல கொல்ல வரும் மோயினியா, ஜெய ஜெய உனக்கு ஜெய ஜெய. நெஞ்சுக்குள்ளே லட்சம் சிறகுகள் முளைக்குதே, நீ சூரியனை சுட்டுவிடும் தாமரையா, என்னை மெல்ல மெல்ல கொல்ல வரும் மோகினியா, ஜெய ஜெய உனக்கு ஜெய ஜெய. যমুনা, যমুনা, আমি তোমার জন্য এসেছি যমুনা, তোমার নাম আমার মনে লেখা আছে, আই লাভ ইউ যমুনা। நிறைய பசங்க உங்கள்ட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க முகம் பார்க்கும்போது உங்களுக்கு என் ஞாபகம் தான் வரும், எல்லாரையும் வேண்டாம்னு சொல்லுவீங்க. ஜமுனா, ஐ லவ் யூ ஜமுனா. তুমি জানে এই পাবলিক প্লেস আছে আর এখানে তুমি এপরি আগে ফিরে ভুলছো, জমনা জমনা করছো, এগুলো ভালো না। என்ன ஜமுனா, மூடு சரியில்லாத மாதிரி இருக்க? இல்லையா அங்கிள், நல்லா தான் இருக்க. அந்த பெங்காலி பையன் தொந்தரவு தாங்க முடியல, அப்பா முன்னாடி சொல்ல முடியுமா? இந்திரா காந்தி மாதிரி கெட்டப்பு, அதே மாதிரி இவ்வளவு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, நான் ஒரு பெங்காலி பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நீயும் ஒரு பெங்காலி பையனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கொன்ன தோலை உரிச்சு டெவலப் பண்ணிடுவாங்க. மூர்த்தி, இந்த வந்துட்டா மூர்த்தி, ஒரே டிடிஎஸ் எஃபெக்டா இருக்க வீடு. இந்த மாசம் வாடகை ஷேர், ரெண்டு பேரும் வாடகை ஷேர் பண்ணிக்கிறதுனாலதான் கல்கத்தால பொழப்பே ஓடுது. சாம்பியன் ஒரு பெங்காலி படம் மெட்ரோ சினிமால ஓடுது, போலாமா? டேய் லவ் கிவ் ஓவர் சினிமாவா இருக்கு போதரா? ஏன்டா உனக்கு லவ்னாலே வாய் கிழியுது? அதான் உன் லவ் இங்க காது கிழியுதே. ஐயோ எலி தொல்ல தாங்க முடியலப்பா. கக்கி மா துமக்கி தூர் போச்சே. ஹலோ, சூரியன் எஃப்எம்மா? ஆமா சூரியன் எஃப்எம் சொல்லுங்க. அக்கா, என் ஃப்ரெண்ட் ஜேவுக்காக ஒரு நல்ல காதல் பாட்டு போடுக்கா. என்ன பாட்டு? என்ன பாட்டா? எங்க தலைவர் பாட்டுக்கா? எங்கே அவள் என்றே மனம், அந்த பாட்டு போடுக்கா. எங்கே அவள் என்றே மனம் கேடுனே ஆவலால் ஓடிவா. என் ஃப்ரெண்டு ஜே காதலுக்கா உயிரை கொடுக்க ரெடியா இருக்காங்க, அவனுக்கா உயிரை உயிரை பாட்டு போடுக்கா. உயிரே. அக்கா, எங்க ஜே வந்து ஒரு பொண்ணை மிஸ் பண்ணி தேடுறா, அதுக்காக காதலன் காதலியை தேடுற மாதிரி ஒரு பாட்டு போடுங்க. அதான் அந்த மெல்ல திறந்த காதல தேடும் கண் பார்வை தவிக்க. ஒரே மீட்டிங்ல காதல் வருமாக்கா? அப்படி ஒரு காதல் வந்தா அது உண்மையாக்கா? அப்படி வந்த காதலுக்காக ஒரு பாட்டு போடுங்க. நீங்களே கேட்டுட்டு இருந்தா எப்படி சார்? இந்த படத்துல இருந்து இந்த பாட்டு போடுங்க. சார், எந்த படத்துல இருந்து எந்த பாட்டு சார்? அந்த படத்துல இருந்து அந்த பாட்டு போட்டீங்களே, அதே மாதிரி இந்த படத்துல இருந்து இந்த பாட்டு போடுங்க. இந்த பாட்டு கிடைக்கல பரவாயில்ல, அந்த பாட்டே போடுங்க சார். சார் சார் சார், நான் கொஞ்சம் பேசடா. ஹலோ, யார் சார் நீங்க? லைவ் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கல, நீங்க பாட்டு உள்ள வரீங்க? ஏற்கனவே ஃபோன் டார்ச்சர், இதுல நீங்க வரையா சார்? அந்த ஃபோன் டார்ச்சர் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க பேசாம இருக்கணும்னா நான் பேசணும். போடா. டேய் கம்னாட்டி பசங்களா, நான் ஜெய பேசுறேன். ஏன்னா நினைச்சிட்டு இருக்கீங்க, இவன் எங்கடா அங்க வந்தான்? என் காதல் நான் அவளை கேவலம் ஜெய பேசுறான். ஒரு 100 ரூபாய் நோட்டு அடையாளம் வச்சு விதி பேரை சொல்லி பிரிஞ்சு போன ஒரு பொண்ணை உயிர் தீந்து போற அளவுக்கு தேடிட்டு இருக்கேன், அதை போய் இப்படி கொச்சப்படுத்து.
உனக்கு காதல் பாட்டு பிடிக்கும் தான். காதல் மழையே காதல் மழையே எங்கே விழுந்தாயோ, கண்ணில் உன்னை காணும் முன்னே மண்ணில் ஒளிந்தாயோ, அலைந்து உன்னை அடைவது வாழ்வில் சத்தியமா, நான் நடந்து கொண்டே எரிவது உனக்கு சம்மதமா, அடி உனக்கு மனத்திலே என் நினைப்பு இருக்குமா, அண்ணங்கிறத கோயமுத்தூர்லயே மறந்துரு. இங்க எல்லாம் உன் அண்ணி ராஜன் தான். உன் பெங்காலி அண்ணி காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கிட்ட தட்டில் சாதம் கூட ரெண்டு கரண்டி விழும். உங்களுக்கு எப்படினா? என்ன கேட்காத, எனக்கு கரண்டிலேயே ரெண்டு விழும். டே குணா, இவனை அடையாளம் தெரியுதா? எனக்கு தெரியுமே, நீ நானும் பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் கடையில் படிக்கும் போது தம்பி பையன் பிறந்திருக்கான்னு மிட்டாய் கொடுத்தியே, அவன் தானேவன். அப்போ விவரம் தெரியாத வயசு அந்த வெக்கங்கட்ட விஷயத்தை மிட்டாய் கொடுத்து கொண்டாடிச்சேன். எது எப்படியோ என் தம்பி எனக்கு குழந்த மாதிரா. தபஸ்ரீ டார்ச்சர் சாம்பர் ப்ளீஸ் கம். துமாரா தேவர் தேவர் காலில் விழுறா, காலில் காலை மாற்றி விழுந்து கவுத்துட்டானே. இனி ஒரு கரண்ட் சோறு கூட கிடைக்காது. டேய் வந்த உடனே ஃபாலிங் லவ்வா? சும்மா தமாசு. ஜமுனா, அது என் தம்பி குணா. கோயம்புத்தூரில் படித்து வேலை தேடி இங்கே வந்திருக்கான். இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறான். குணா என்ன குணா இது? பாவம் ஜமுனா. நீ தண்ணி ஊத்தி செடி வளர்க்குற மாதிரி இவன் ஜொல்லு ஊத்தி வேற எதையோ வளர்க்குறா போல இருக்கு. சும்மா உனக்கு காலில் ஆசிட் தான் ஊத்தணும். ஜே, டேய், அஞ்சு நாள் எங்கடா போய் தொலைஞ்சிங்க? எங்கேயாவது நோட்டு கீட்டு அடிச்சு உங்களை ஜெயிலில் தூக்கி போடாங்கன்னு நினைச்சேன். நோட்டை அடிக்கிறதுக்காக போல ஜே, நோட்டை எண்றதுக்காக போனோம். நோட்டை என்னவா? ஆமா ஜே, நான் இங்கதோ நீ விளையாட்டா ஒரு பொண்ணை தேடி அலையிருந்த நினைச்சோம். எங்களுக்கு தெரிஞ்செல்லாம் ஜாலியான ஜெய் தானே. அதான் நீ தேடுற நோட்டு கிடைக்காதான் வழி இருக்கான்னு யோசிச்சு பார்த்தோம். இங்கேருந்து நேராக திருப்பதி பஸ்ஸில் ஏறணும். இந்த திருப்பதியில் உண்டியில் விழுற பணம் இருக்குல்ல ஜெய், அதை பப்ளிக் யார் வேணால் எண்ணலாம். அந்த வேலையை செஞ்சால் இலவசமாக சாப்பாடு போட்டு தங்குறதுக்கு இடமும் கொடுக்குறாங்க. நாங்கள் நாலு நாள் அங்கே தங்கி அந்த வேலையை செஞ்சோம் ஜெய். எதுக்கு தெரியுமா ஜெய்? ஒரு வேலை நீ தேடுற அந்த 100 ரூபா அந்த உண்டியில் விழுந்திருந்தா கட்டுக்கட்டாக அவ்வளோ பணம் நாங்கள் பார்த்ததே இல்லை ஜெய். இங்கே பார்த்தியா, எண்ணி எண்ணி பெருவிரல் ரகையெல்லாம் தேஞ்சு போச்சு. சாரி ஜெய், எங்கள் கண்ணுக்கு அந்த நோட்டு ஆகப்படவே இல்லை. ஏச்சி பரவாயில்ல, தேங்க்யூ, தேங்க்ஸ். நோட் கிடைக்கலன்னா பரவாயில்ல, உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிங்களே அதே போதும். ஜே பசிக்குது ஜே. சாப்பிட்லையா? காலையில் சாப்பிட்டது ஜே, கையில் பஸ்ஸுக்கு தான் காசு இருந்தது. திருப்பதி லட்டு கோவிந்தா இருந்துச்சு, ஆனால் நாங்கள் வர்ற வழியிலே சாப்பிட்டோம் ஜே. சரி பரவாயில்ல, எங்கிட்டையும் 10 ரூபா தான் இருக்கே, ஒன்று பண்ணலாம். நேராக எம்எல்ஏ ஹாஸ்டல் போகலாம், அங்கே அப்பா மீட் பண்ணிட்டு அப்படியே கேன்டீனில் சாப்பிட்லாம். எல்லாம் நீ அக்கௌண்ட்ல தின்னு போறதுக்கு நான் என்ன சத்திரமாயா நடத்திட்டு இருக்கேன்? கல்லுல நார் உரிப்பையா? நானு வெறும் தண்ணியில வெண்ண எடுக்கிறவன் தான் இந்த சட்டமுத்து. நீ பேசுறது கட்சிக்காரங்க, சொந்தக்காரங்க, ஊர்க்காரங்க, இத்தனை பேர்ல எவனையாவது என் சொந்த அக்கௌண்ட்ல திங்க விட்டு வட்டத்தின் சார்பாக இந்த நிறுத்தியா? நிறுத்து. கண்ட பண்ணாடங்க அக்கௌண்ட்ல தின்னுகிட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க படுக்கு பொண்ணா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு? 4300. எவ்வளவு? 4300. நீ பேசாத, எடுத்ததுக்கெல்லாம் நீ எம்எல்ஏ அக்கௌண்ட்ல திங்கற. நீ திம்ப, நீ எடுப்பு. 10th மகன் அவன் கூட 2 துடுப்பு. எல்லாரும் அக்கௌண்ட்ல தின்னா ஒரு எம்எல்ஏ நான் எப்ப தான் திங்கிறது? எம்எல்ஏ சார், எம்எல்ஏ சார், எம்எல்ஏ சார், ரொம்ப ஓவரா பேசுறீங்க.
ஒரு ஆமை கடிச்சா அதை திருப்பி போட்டு அதோட ஓடைய செட்டியா யூஸ் பண்ணி சமைச்சு சாப்பிடுறவங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். வேண்டாம். ஏ ஏ ஏ இது பாரு. அப்பா பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறனு கூட கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்னு ஒரு அட்ரஸ் இருக்கு. நமக்கு இப்போ அட்ரஸே இல்லை. வீடெல்லாம் ஒட்டடையா இருக்குன்னு நீ கவலைப்படுற. ஒட்டடையே வீடா இருக்குன்னு செலுத்தி பூச்சி கவலைப்படுதா? நான் செலுத்தி பூச்சிடா. இது ஏன் நீ மேடையில் பேசி கைத்தட்டில் வாங்கியிருந்த? என் நேரம் பெரிய எம்எல்ஏ ஆயிருப்ப. சரிப்பா நாங்கள் கிளம்புறோம். ஓசிய பாருங்க, பசியில் வயர் ஒட்டி பேண்ட் கீழே வேற நிலைமைக்கு வந்துச்சு. பேண்ட் இது பேண்ட் கீழே இல்லப்பா வேணாப்பா, அந்த எம்எல்ஏ பேசுறது ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. வாங்கடா. ஓ இட்டு தடாவ நா. வேணாண்ணா. அந்த நியூஸ நான் தான் கொடுத்தேன். என்னதே நீ செத்து போயிட்டா நீ நியூஸ் கொடுத்தியா? என்ன பைத்தியக்கார வேலை பாக்குற நீ? இப்ப சொல்ல, செத்து போனேன போட்டோ போட்டு பேப்பர்ல ஏன் கொடுத்த? வீட்ல எல்லாரும் அப்செட். ஓ ப்ராப்ளம் என்ன? இன்னைக்கு நான் இந்த பேப்பர்ல கொடுத்த நியூஸ் வேணா பொய்யா இருக்கலாம், ஆனா கூடிய சீக்கிரம் இது நிஜமாவே நடந்துரும். இதே பேப்பர்ல இதே ஆபிச்சரி காலத்துல இந்த நியூஸ் நிஜமாவே வந்துடும். ஜம்னா நீ மட்டும் முடியாதுன்னு சொன்னா நீ என்ன கேப்ப? நான் ஏன் முடியாதுன்னு சொல்லுவேன்? ஒண்ணு புரியலையே. உனக்கே நல்லா தெரியும் ஜம்னா, நான் சத்தம் போட்டு பேசவே மாட்டேன். அதனால தான் எனக்காக என் ரத்தத்தை சத்தமா பேச வச்சிருக்கேன். என் ரத்தம் நெகட்டிவ் தான், ஆனா உங்ககிட்ட இருந்து பாசிட்டிவான பதில் தான் எனக்கு வேணும். ஜம்னா ஐ லவ் யூ. நீ சரின்னு சொன்னா நம்ம கல்யாணம் நடக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நான் உன்னை கட்டி பிடிக்க மாட்டேன், உன்னை கசக்க மாட்டேன், உனக்கு வலிக்குமே முத்தம் கூட கொடுக்க மாட்டேன். நீ உன்னை பூ மாதிரி வச்சுப்பேன். நீ எப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம்? வாழ்க்கை பூரா நான் உன்னை தொட்டனா என்னன்னு கே. நீ இங்க நின்னா நான் இங்க தான் நிப்பேன். ஐ லவ் யூ ஜம்னா.
கேட்குதே உன் காதிலே என்று கேட்கும் இந்த சத்தம் நினைக்கவே நொடிகள் போதுமே உன்னை மறக்கவே யுகங்களாகுமே. அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து இந்த 6-7 மாசமா இப்படி தான் நூல் இல்லாம காத்தாடி விட்டுருக்கான். ஐயா மேல்மாடி, இப்பயாவது ஒரு சரியான அடையாளம் சொல்லு. எங்க இருந்தாலும் ஏபிடி பார்சல் சர்வீஸ் ஆஞ்சநேயர் மாதிரி பறந்து போய் தூக்கிட்டு வந்துடுற. ஒரே ஒரே ஒரு அடையாளம் சொல்லு, ஒரே ஒரு வித்தியாசமான அடையாளம் சொல்லு. அவ நெத்தில ஒரு பிளஸ் இருக்கு, அதை அடையாளமா சொல்லாமா? ஐயோ என்ன பண்ணி, இது அப்பவே சொல்லியிருந்தா 6 மாசத்துக்கு முன்னாடி அள்ளிட்டு வந்திருப்பால. இந்த அடையாளம் போதுமா? அடையாளம் சொல்லாம இருந்தது தான் இது வரைக்கும் மைனஸ் ஆயிருந்தது. இப்ப பிளஸ் அடையாளம் சொல்லிட்ட, இனிமே எல்லாமே பிளஸ் தான். பெட்டிகேசு, யார் இந்த பொண்ணு? இவதா நம்ம ஜெய தேடிட்டு இருந்தல, நெத்தில பிளஸ் போட்டு பண்ணு. இவதா நெத்தில பிளஸ் போட்டு பண்ணு, நெத்தில பிளஸ் போட்டு பண்ணு. ஜெய செலக்ஷன் தான் கரெக்டா தான் இருக்கு. ரொம்ப நல்ல செலக்ஷன், ரொம்ப வெயிட்டான செலக்ஷன். வணக்கம் அண்ணி. ஏய் என்னடா ஜெய, சூப்பர் செலக்ஷன். தேங்க்ஸ். கைய குடு. எதுக்கு ஜெய? நீ சொன்னல நெத்தில பிளஸ் போட்டு பண்ணு. இவதா பாரு நெத்தில பிளஸ், கை குடு. நெத்தில பிளஸ் போட்டு எல்லா பொண்ணும் நான் தேடற பொண்ணா? அப்போ இந்த பொண்ணு? வணக்கம். 50 ரூபா ரிவன் புல்லா வாயில வச்சுட்டானே. டியூட்டி பாத்துக்கிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் ரெண்டு கிங்ஸ், ஒரு டீ கொடுங்க, எனக்கு ஒரு காபிப்பா, ரெண்டு பிஸ்கட். ஓடிட்டாங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, ஒரு நிமிஷம், ஹலோ,
டே மூர்த்தி, நாளைக்கு நான் சென்னை கிளம்புறேன்டா. அந்த கோயம்புத்தூர் லேண்ட் மேட்ரு. டேய், லேண்டுங்கிறது நம்ம பெத்த பொண்ணு மாதிரி, ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நாம பெத்த பொண்ணு தானே விட்டுருவோம், கடைசியில பார்த்தா எவனோ ஒத்த அவன் மனசுக்குள்ள பூந்து குடிசை போட்டு உட்காந்துருவான். லுக்கு விடாதரா, உன் பொண்ணை மீன் பண்ணல. உன்னால என் பொண்ணை மீன் பண்ணவே முடியாதுரா. அப்பா, நானும் சென்னை வரேன்ப்பா. ஏமா, இப்பதான் 6 மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தோம். லாஸ்ட் டைம் அக்காவோட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல. ஐயோ, நினைச்ச டைமுக்குலாம் டிக்கெட் கிடைக்காது. அப்புறம் நீங்க ஈஸ்டர்ன் ரயில்வேல வர்க் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஏதாவது QQ பண்ணலல்ல? அம்மா, மதுரை மீனாட்சி. அது QQ இல்ல, EQ. ஏதோ ஒரு Q. பாவம் பொண்ணு வரேன்னு சொல்றா, கூட்டிட்டு போங்களே. சரி ஜமுனா, நீ வா. நாளைக்கு காலையில என் கசின் கல்கட்டாலேருந்து சென்னை மேல வரா. காலையில 5 மணிக்கே ட்ரெயின் வருதுப்பா, நான் தனியா போகணும். நீ ஒரு 4:30 இங்க வந்துட்டனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சென்ட்ரல் போயிடலாம். ஓகே? என்ன, போலாமே? நான் வந்துடுறேன். நோ நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. ஆனா ஒரு கண்டிஷன், நீ அவளை வழக்கம் போல கடலை போடக்கூடாது. மீரா, அவனுக்கு தெரியுமா, நான் பொண்ணுங்களை கடலை போடுறத விட்டு ஒரு 6 மாசம் ஆகுது. மனமே போயிடுச்சு. அழுக்கு பையன் ஜொல்லு ஃபேக்டரி. ஜமுனா, மீரா அக்கா. ஜொல்லு ஃபேக்டரி, நீ வரமாட்டேன்ட்டு நான் மீரா கிட்ட பெட் கட்டினேன், நான் ஜெயிச்சிட்டனே. மீராங்க, பின்னாடியே தான் வந்துகிட்டு இருக்கேன். சாரி மீரா, நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆமாம், நானே அவங்களை ரிசீவ் பண்ணி ஹோட்டலில் தங்க வச்சு தான் வரேன். சாப்பிட்டியா? ஹலோ அக்கா, நான் ரெடி, உங்களுக்காக தான் வெயிட்டிங். என்ன அவசரம்? நான் ரெடியா வேணாமா? வந்துடுறேன். ஓய், இங்கே வந்து 3 மணி நேரம் ஆச்சு, ஒரு புண்ணாக்கும் வாங்கலை. எல்லா அக்கௌண்ட்லேயும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. மரியாதையாக சொல்லு, என்னாச்சு உனக்கு? காதல் ஒரு வெங்காயம் மாதிரி சும்மா சொன்னாங்க. உரிக்க உரிக்க கண்ணீர் வரும், உரிச்சு பார்த்தா உள்ளே ஒன்றுமே இருக்காது. அவன் பேர் என்ன சொன்ன? ஜெகன். ஜெகன், இதே காஃபி ஷாப் தானே? அவனை பாரு. என்ன பண்ணலாம்? நீ அவனை சீரியஸாக லவ் பண்ணுறன்றது நீ அழுறதுலேருந்தே தெரியுது. அந்த ரூபா நோட்டில் காந்தி சிரிச்சாரா, விதி சிரிச்சதா? வா போலாம். அட வாமா, அவனை தேடி பார்க்கலாம் வா. கொஞ்சமாவது
बैठिए बैठिए, तशरीफ रखिए। कलकत्ता में हावड़ा ब्रिज बहुत पॉपुलर है। हावड़ा ब्रिज 15 साल के पहले मेरा ताता बनाया था। ये शहर में पूरा का पूरा जिंदगी है। नांग तमिल था। கல்கத்தா உடனே ஆட்டோமேட்டிக்கா ஹிந்தி, கல்கத்தால பெங்காலிங்க. இவங்க முன்னாடி காது கூட என்ன வேணாம். என்ன விஷயம் சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் திருக்குறள் மாதிரி ஆறு வரியில சொல்லுங்க. திருக்குறள் ஒன்னே முக்கா. சரி, எங்க ப்ராப்பர்ட்டி ஒன்று கோயம்புத்தூர்ல இருக்கு. 20 வருஷமாக நாங்கள் கல்கட்டாவில் செட்டில் ஆகிட்டோம். அதனால் வந்து அடிக்கடி ப்ராப்பர்ட்டியை பார்க்க முடியறதில்ல. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தப்போ யாரோ அதை ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. அவங்கள காலி பண்ண சொன்னால் காலி பண்ண மாட்டேறாங்க சார். ஆக்குப்பையினா ஆக்கிரமிச்சிருக்காங்க தெரியும். இப்போ நான் என்ன பண்ணணும், அடித்து துரத்தணுமா? நயமாக பேசி அதை என்னையா நயமாக நயமானுக்கிட்டு ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கணுயா? அது இப்போ தயா பிழைக்க முடியும். அதுக்கு இல்லைங்க, எதுக்கு இல்லைங்க. இப்போ கோயம்புத்தூரில் ஏசி யார், பொன் ரத்னவேலு தானே இருக்காரு. அவர்கிட்ட சொன்னோம்னா ரவுண்டு கட்டி அடித்து இழுத்து எரிஞ்சிட மாட்டாரா? இல்லை, இவர் இவரை விடியா, ரெண்டு லேடிஸும் ஹெல்ப்னு வந்திருக்காங்க. ஹெல்ப் பண்ணலனா எப்படி? இங்கே பாருங்கள், எங்களுக்கு பின்னாடி பரசுராம் பிரதர்ஸ் இருக்காங்க. சார், நீங்கள் சொன்ன அந்த பரசுராம் பிரதர்ஸுடைய ஆட்கள் தான் அந்த ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க. ஆ ஏங்க, தெரியாமல் தான் கேட்கேன். ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு அந்த இடத்துல இருக்க மாட்டிங்களா? எங்கேயோ கல்கத்தா பக்கம் போய் உட்காந்துக்குவீங்க. ஓட்டு போடுறது கூட தொகுதி பக்கம் வர மாட்டீங்க. கொஞ்சம் செலவாகும். நோ ப்ராப்ளம் சார், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் சார். என்ன மீரா, என்ன தப்பாக எடுத்துக்காதா, இதெல்லாம் எனக்கு இல்லை, இதெல்லாம் வழக்கமா. என்ன கல்கட்டா பொண்ணு ஜன்னல் உள்ளியால சென்னையை புதுசா பாக்குதா? அதுவா, தெரிஞ்சவங்க யாராவது தெரியறாங்களான்னு பாக்குறா. ஹலோ, இங்க ஜெயங்கிறது நீங்க தானா? அப்படிதான் என்ன கூப்பிடுவாங்க. நீங்க தம்பி அண்ணன் ரெண்டு பேரும் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்ன சார் புதுசா இருக்கு? அண்ணன் தம்பி அண்ணன் யார் அவங்க? சரி, என்ன விஷயம்? வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன். புரியலையா? நம்ம எல்லாரும் சேர்ந்து அன்போட அண்ணன் தம்பி மாதிரி ஊர்வலம் போலாம். அப்படியா? ஏய் கையடை. சரி சரி. அண்ணன் பேசணுன்றாங்க. அண்ணா மத்திய மந்திரி. ஹலோ. இவன் தானே நம்ம தம்பிகளை ஹாஸ்டல் மேட்டர்ல. ஐயா, நான் பரசுரம் பேசுறேன். என்ன தம்பி, ஃபிளாஷ்பேக் எல்லாம் ஞாபகம் இருக்கா? இல்ல ஃபிளாஷ்பேக் நம்ம தம்பிங்க கிட்ட அன்பா சொன்னா கேட்டுப்பாங்க. கையடுங்க. ஹாஸ்டல்ல என்னடா போட்டோ, தலைவர் போட்டோ கூட பெருசா இருக்கு. தொடாதீங்க. ஆஸ்பத்திரி நம்மள்தா இருந்ததா? மருந்து செலவோட போச்சு. தொடாத. ஹாஸ்டல் உசத்தா தம்பி. ஹாஸ்டலுக்கு பசங்க தமிழ்நாட்டுல இருந்து தாண்டா போகுது. தொடாதே தொடாதேங்கற. நீ கீழ் ஜாதியா இல்ல நான் கீழ் ஜாதியா? நாங்க போட்ட பிச்சர். தொடாதேனா தொடாதே. ஏய் செஞ்சி விடுற தடியா. ஒரு ஸ்டூடண்ட் எப்படியா நடத்துறது? சாரி தம்பி. கை எடுங்க. டீ சாப்பிட்டு போலாமே. காஃபி சூடா.
தம்பி, பாலிடிக்ஸில் ரெண்டு வகை இருக்கு. ஒன்று ஓப்பன் பாலிடிக்ஸு, இன்னொன்று அண்டர் கிரவுண்ட் பாலிடிக்ஸு. நான் அண்டர் கிரவுண்ட். நமக்கு சொந்தமாக 7 தியேட்டருங்க, 30 பெட்ரோல் பங்க்கு, 78 வைன் ஷாப்பு, இந்த 5-ஸ்டார் ஹோட்டல், இன்னும் 3 3-ஸ்டார் ஹோட்டல், மெடிக்கல் காலேஜ், இன்னும் லொட்டு லோசுக்கு நில போலம் எல்லாம் இருக்குது தம்பி. கட்சி ஒன்று லிமிடெட் கம்பெனி மாதிரி நடத்திட்டு வர்றேன். அது அப்படி இப்படின்னு மத்திய மந்திரி சபையில கால நீட்டிடுச்சு தம்பி. இன்னைக்கு ரத்தத்திலேயே குளிக்க வைக்கிறேன். சீமா கண்ணு அண்ணா, உன் பர்ஸ் எங்கேம்மா? பர்ஸா? எதுக்கு உனக்கு? கொடு சொல்றேன். தொலைஞ்சு போச்சு. இதானே பாரு. இது எப்படி கிடைச்சது? யாருமா அவன்? எனக்கு தெரியாது. எவனாவது பிக் பாக்கெட்டா இருப்பா. முடிச்சது அண்ணா. இல்ல. அப்ப தெரியும். தெரியும். என்ன இவன் தான் காப்பாத்தினான். காப்பாத்தினான். அன்னைக்கு காலேஜ் கிட்ட ரெண்டு பசங்க என்ன ராஸ்கல்ஸ். ஒன்னும் ஆகல. ஏன் எங்க கிட்ட சொல்ல? யார் அவங்க? ஆமா, பேரு அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டுதான் இதெல்லாம் பண்ணுவாங்களா? ஓடி போயிட்டாங்க. இவன் மட்டும் இல்லனா அன்னைக்கு என்ன ஆயிருக்கும்? கருமணி, தம்பியை சரி பண்ணி கூட்டு வா. நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஏ ஹீரோ, உனக்கு தேங்க்ஸ் கூட சொல்லாம அன்னைக்கு பயந்து ஓடிட்டேன். உன்னை மறுபடியும் பார்க்க முடியுமான்னு நினைச்சேன். பார்த்தா என் பக்கத்திலே இருக்க. அழுக்கா அழகா இருக்க. காபி சாப்பிடு தம்பி. இது நல்ல காபி, சும்மா சாப்பிடுங்க. சீமாவை காப்பாத்திருக்க, எதுக்கு வேணும்னாலும் என் பேரை யூஸ் பண்ணு. பரசுராம் பிரதர்ஸ் தெரியும்னு சொல்லி தான் பாறேன். எங்க அப்பா உங்க கட்சி எம்எல்ஏ கிட்ட தான் பிஏவா வேலை பண்றாரு. அப்படியா? அப்ப நீ நம்ம கம்யூனிட்டி பையனா? எஸ்கியூஸ் மீ, இதை பிடிங்க. நான் இந்த கம்யூனிட்டி விளையாட்டுக்கே வரல, என்னை விட்டுருங்க, நான் வரேன். அப்புறம் உங்க ஆளுங்க எங்க ஹாஸ்டலுக்குள்ள வராமல் இருந்தால் நல்லா இருக்கும். வந்தா வந்தா மறுபடியும் அடிப்பேன். இந்த ஹாஸ்டல்லனா வேப்பரி ஹாஸ்டல், வரமாட்டாங்க. நீ போ தம்பி. ரொம்ப நன்றி. மீரா, ஜமனாவை பத்தியா? உன்னை பிரிய முடியாம அழுதுட்டு இருக்கா. அவ சேர முடியாம அழுதுட்டு இருக்கா சித்துப்பா. அப்ப நீயும் கல்கட்டா வந்து செட்டில் ஆக வேண்டியதானே? ஐயோ வேணாம்ப்பா, செத்தா கூட தண்ணி வேணும் தமிழ்ல கேட்டுட்டு தான் சாகணும். மச்சான், மணி 8:00 இன்னும் ட்ரெயின் எடுக்கல. தெரியலையே, உனக்கு எத்தனை மணிக்கு மாப்பிள பாம்பே ட்ரெயின்? அதை விடு மச்சான், மும்பை எக்ஸ்பிரஸ் 11:30 தான். சரிந்தா, இதனை தங்கச்சிட்ட கொடுத்துரு. ஆனா இதை வச்சு நீ மம்படிச்ச மாவனை உன்னை ஆப்படிச்சிடுவேன். நீ ஆப்படிச்சிடுவேன்னு தெரியும், நான் ஆப்படிப்பேனா? நீ விதிக்கு சாவி கொடுத்துட்ட, அது சுத்த ஆரம்பிச்சிருச்சு. போன தடவை அவனை உனக்கு காட்டின விதி இந்த தடவை கண்ணாமூச்சி காட்டுது பத்தியா? குழப்பிக்காம போ, யாருக்கு யாருன்னு கடவுள் முடிவெடுக்கட்டும். பாய். கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கழன்று விழுந்ததிலே, பெண்ணில் ஒரு வெண்ணீர் சற்று விசும்பி அழுதது கான். உள்ளங்கை கடந்து எங்கோ ஒழுகிய நிமிடங்களை மெல்ல சிறை செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்தேன். வாழ்ந்த வாழ்வனுக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாராய். காதல் மழையே, காதல் மழையே எங்கே விழுந்தாயோ. ரூம் நம்பர் 114 ஜேவை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்காங்க.
நீங்களா? ஹாய். ஹாய். நான் வேற யாரோ நினைச்சேன். நான் யாரும் இல்லை. நீங்களான்னு சொல்ற அளவுக்கு தூரமும் இல்லை. பக்கத்துல வந்து உட்காரே. ஹே, தேங்க்ஸ். அன்னைக்கு நீ இல்லைனா உங்க அண்ணங்க என்ன தீத்துருப்பாங்க. ஆ, தேங்க்ஸ். அன்னைக்கு நீ இல்லைனா அந்த பசங்க என்ன ரேப்பிருப்பாங்க. டேய், சான்ஸே இல்லடா. ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கடா. என்ன கொல்றடா? என்ன டாவா? ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன்டா ஜே, ஐ லவ் யூ. உன் கூட வேணே உட்காந்ததுக்கு நான் பத்து இருக்கணும். ஆனா நான் நமத்து போய் கிடக்குறேன். நமத்துனா வாட் வாட் வாட்? நமத்துனா ஈரமான தீக்குச்சி மாதிரி. என்னமோடா, நான் எப்பவுமே பட் பட் பட்டன்னு பட்டாசு மாதிரி வெடிச்சிருவேன். இன்னைக்கு வெடிச்சிட்டேன். வரட்டா? ஓகே, பாய். ஏய் ஜே, நான் சொன்ன கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. ஜே மாமா, போட மாமா. ஜே சிமா, ஏய் ஏய், என்ன சொல்ற? போட சிமா. ரே ரே, ஸ்டாப் ஸ்டாப் சிமா. அதா 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 நான் சொல்றேன். இது பாரு, இனிமே நீ என்ன இங்கலாம் மீட் பண்ண வராத ப்ளீஸ். ஓகே, எங்க மீட் பண்ணணுமா அங்க மீட் பண்றேன். எங்க? இங்க இங்க கனவுல. யூ நோ, ஐ அம் எ ட்ரீம் ஃபேக்டரி. கண்ணுக்காக மூக்கு மட்டும் தொட்டு விட்டு
அண்ணன் தம்பி அண்ணன் ரெண்டு பேரும் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்ன விஷயம்? நல்ல விஷயத்த பொதுவா எங்க வாயால சொல்றதில்ல. பின் எங்கே தான் சொல்லுவீங்க? ஏய், என்னடா எங்க அப்பா இங்க இருக்காரு? உங்க அப்பா எங்க தான் இல்ல? நல்லா இருக்கு. ஆனாலும் நம்ம வேலூர் ஜெயமுருகன் தியேட்டர் கிட்ட அப்பெல்லாம் மீன் பிடிச்சி தருவான் பாரு. அந்த மாதிரி வருமா? அது வந்து வா தம்பி. ஏன்டா பெத்தேன்னு நினைச்சேன், எதுக்கு பெத்தேங்கிறத புரிய வச்சுட்டீங்க. என்ன சொல்றீங்கப்பா? சாமர் என்ன எப்படி நல்லா யோசிச்சுதான் சொல்றீங்களா? யோசிக்கிறதுக்கு தான் சீமா இடம் கொடுக்கலையே. என்ன என்ன எதை யோசிக்கணும்? பேசாம இருந்தேன்ல உன்ன. எப்படின்னு பாப்பா பம்பாய் மிட்டாய் வேணும்னு கேட்டா வாங்கி கொடுக்கலாம், பம்பாய் மிட்டாய்க்காரனே வேணும்னு கேட்டா எப்படி வாங்கி கொடுக்க முடியும்? சட்ட புத்து இல்லைன்னா பேரை சொல்ல இருந்தா சட்ட புத்து தானே பேரு. பின்ன கெட்ட புத்துன்னு சொல்ல முடியும். அதுக்காக பேரு இது உட்கார்ந்தாச்சா? அண்ணே, நானும் என் பையனும் நினைச்சு பார்க்க முடியாத விஷயத்த சொல்லியிருக்கீங்க, எனக்கு சம்மதங்க. என்ன சம்மதம்? எதுக்கு சம்மதம்? இந்த பொண்ணு மூலமா உனக்கு லக் அடிச்சு. இது பாருங்க, சரியா எக்ஸ்பிளைன் பண்ணாட நானே யாராவது அடி. சார், நான் ஒரு வேற டைப்பு, எனக்கு உங்களுக்கு சரிப்பட்டு வராது. சும்மா எங்கிறாதப்பா, எங்க ஒரே தங்க ஆசைப்பட்டு நீ தான் வேணுங்கிற, நாங்களே தராதரம் பார்க்கல, நீ எதுக்கு பார்க்கற? லட்சத்தில் ஒரு வார்த்தைங்க. அடாடா, யோசிச்சு சொல்றேன், எஸ்கேப் ஆயிடுப்போ. நான் கொஞ்சம் திங்க் யோசிச்சு சொல்றேன். இருங்கடா, அவங்க கொஞ்சம் சூடா இருக்கானு ஆற வச்சிடுறேங்க. பரவாயில்லையா, ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கோம், கேட்டு பாரு, ரொம்ப தொங்காத. கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஜமுனா எந்திரி. என்னடா மூர்த்தி, குரூப் போட்டோ எதுவும் எடுக்க அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஜமுனாவை என் தம்பி குணாக்கு கல்யாணம் பண்ணி தரையா? குணாவுக்கு ஜமுனாவை பிடிச்சி போச்சுன்னா அதுக்கு பேர் லவ்வா? ஒரு கல்யாண வீட்டில் இன்னொரு கல்யாணம் செட் ஆகுறது இல்லையா? அது மாதிரின்னு வச்சுக்கேன்டா. நாம ரெண்டு பேரும் 10 வருஷமா வீட்டு செலவை ஷேர் பண்ணிக்கிறோம். நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிறோம். நாம குழந்தைகளை ஷேர் பண்ணாமல் சேர்க்க சொல்கிறேன், அவ்வளோதானடா. என்னடி சொல்கிற, குணாவும் நல்ல பையன், நம்ம ஜமுனா மேலே கரிசனமாக இருக்கான். எனக்கு ஒன்றும் தப்பாக தோணல. ஜமுனாவை கேளுங்க. என் பொண்ணுக்கு அரேஞ்ச் மேரேஜ் செட்டில் ஆயிருக்குன்னு சந்தோஷப்படுறேன். யோசிக்கணும்னு சொல்கிறீ நீ? எனக்கு குழப்பமாக இருக்கு. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நீ இல்லனா நான் செத்து போயிடுவேன் ஜமுனா. நான் அக்கா கிட்ட பேசணும். நான் தான் சொன்னேன் ஜமுனா, ஒருவேளை இந்த குணா தான் உன் விதி உனக்கு காட்டுற ஆளா இருக்குமோ என்னவோ. என்னக்கா நீங்க கூட? இது பாரு ஜமுனா, தித்திப்ப சாப்பிட்டுட்டு நாக்கு மாத்த காரம் சாப்பிடுறது இல்லையா, அது மாதிரிதான் இதுவும். தேங்க்யூ வெரி மச் மீரா. ஜமுனா ஒத்துக்கிட்டான். சித்தப்பா, அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நான் அப்புறம் ஃபோன் பண்றேன் உனக்கு. புரியுது. ஆனா நினைச்சபடி வாழறதுக்கு கோட்டை கிடையாது. நீ பாவம் ஜே. ஜே, தைரியமா முடிவெடுச்சு, எது நடந்தாலும் தூக்கி விடுறது பெரிய விஷயம் அல்ல, பள்ளத்தில் இருப்பவர்களை தூக்கி விடுவதுதான் பெரிய விஷயம். அந்த விஷயத்தில்
இது அந்த விஷயத்தில் விஷயத்தில் இதே எழுதி வச்ச பேப்பர் இங்கேயா? அந்த விஷயத்துக்கு நான் வருகிறேன். அண்ணன் பரசுராம் அவர்களுடைய காலடியில் கிடந்தவன் நான். இன்று என் மகனுக்கு அவருடைய தங்கையை நிச்சயம் செய்து கொடுப்பதன் மூலமாக சமுதாயத்தை ஏற்றத்தாழ்வு கிடையாது என்பதை நிரூபித்திருக்கிறார். சந்தோஷமா இரு ஜமுனா, இந்த குணாதான் உனக்கு விதிக்கப்பட்டவன். எனக்கு இந்த நிமிஷமே செத்து போயிடணும் போல இருக்கு. எம்எல்ஏக்களையெல்லாம் கம்ப்யூட்டர் கற்றுக்க சொல்லிட்டாங்களேப்பா. மூணாம் கிளாஸ் படிக்காத காமராஜர் முதல்வராக இருக்கலையா? இப்போல்லாம் மூணாம் கிளாஸ்லேயே கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்குறாங்க. சட்டம்தே பரசுராம அண்ணன் ஃபேமிலி வருது. எங்கே ஐயா நீ? காது குடையதே நினச்சேன், கரெக்டான டைத்தான் ஏன் வந்திருக்கேன். அதுக்கு வேற ஆளை பாருங்கள். உங்களை தேடி யார் யார் வராங்கங்கிற விஷயத்தை மேலெடுத்து சொல்ல வேண்டிய வேலையை எங்கிட்ட கொடுத்துருக்காங்க. போட்டு கொடுக்குற வேலை பிஏ வேலை தானே ஐயா. எடுப்பு அதை நீ பார்த்தானே, இவன் பார்த்தானே. ஏ ஜக்கு, இந்த மவுஸ் சரியா ஒர்க் பண்ண மாட்டேங்குது, புதுசா ஒன்னு வாங்கி வை. தெரியுங்க, சேஃப்டிக்கு ஒண்ணுக்கு ரெண்டு வாங்கி வச்சிருக்கேன். புத்திசாலி கலகு சொல்லாம செய்யறது. பாத்தியா ஐயா, இந்தாங்க மவுஸ். எலியா மவுஸ். மவுஸ்னா கரங்க, ஒண்ணுக்கு ரெண்டு மவுஸ் வச்சிருக்கேங்க. புத்திசாலி கலகு சொல்லிட்டு போறதுங்க, நான் வரேன். இந்த எலி வாளை இழுத்து பிடிச்சு மாட்டுங்க. அது காலை இழுத்து வச்சு ஒடிச்சிருவேன். சீமா, சீமா, என்னடா? என்ன சீமா, எதுக்கு அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி வர சொன்னே? இந்த இந்த Dress எப்படி இருக்கு? உன் கேட்வாக் பார்க்க தான் வர சொன்னியா? என்னடா பையா, ஜாகிர் ஹுசைன் தபலா இதுதான் நான் பாடுவேன்னு நினைச்சேன். எனக்கு தபலாலாம் பிடிக்காது, வயலின் தான் பிடிக்கும். தெரியும். இந்த வயலின் என் கிஃப்ட், நீ வாசிக்கணும். இல்லை வேணாம் சீமா, நான் வாசித்தா நாய்க்கே ஃபீவர் வந்துடும். இங்கே நாயெல்லாம் இல்லை, நீ வாசிக்கணும். இல்லை ப்ளீஸ் சார், இப்போ எனக்கு மூட் இல்லை. ஓகே, பட் தேங்க்ஸ் எனிவே. எல்லாருக்கும் கல்கத்தானா ரசகுல்லா தான் ஞாபகம் வரும், ஆனால் எனக்கு பானிபூரி தான் ஞாபகம் வரும். நான் தான் தருவேன். இது எங்க ஊரு, நான் தான் தருவேன். பானிபூரி சாப்பிட்டாச்சு, அடுத்தது ட்ராம்ல கூட்டு போறியா? என்ன கூட்டு போறியா? ஜம்முனா, அப்ப பின்னாடி சக்கனச். ஐயோ அப்பா, ஐயோ. விட ஒரு சமுத்திரம் நினைப்பது போல் அங்கம் நிறைந்து விட என் நாவி துடித்தது கான். தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய்தேடல் தொடங்கி.
வைக்கும் பொருளே நீதான் உயிரே வாராய். எங்க போனாலும் நம்ம வேலூர்காரங்க சௌக்கியமா இருப்பாங்க. தம்பிய பாருங்க, வாஸ்தவம் தானே. ஆனா சட்டமுத்துக்கு வேலூர் ப்ராப்பர் இல்லைங்க, வேலூர் பார்டர் தான் இருக்கு. வேலூர் இல்லையா, தெரியாம போச்சு எனக்கு. தம்பி, உங்க அப்பா காதை குடையிற மாதிரி கச்சை குடைஞ்சிக்கிட்டு இருக்காரு, சொல்லி வை. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, புரியுதாப்பு? அந்த நம்பிக்கையில் தான் நானும் இருக்கேன். நான் இதுக்காக உங்களை வர சொன்னேன்னா, நம்ம தலைவருக்கு ஒரு டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறேன். அந்த பார்ட்டியில் தம்பியை அறிமுகப்படுத்தி அப்படியே கல்யாணத்துக்கும் டேட் வாங்கலான் இருக்கேன். தாராளமாங்க. நான் அது என்ன, வேலூரில் ஃபேக்ட்ரியில் யூனிஃபார்ம். டின்னர் பார்ட்டிக்கு ட்ரெஸ் ஏன் செலெக்ஷன் என்ன? ஓகேயா, என்ன மாப்பிள்ள தன்னோட இதயத்தை ஒரு பொட்டியில வச்சு கொடுக்கிறார் போல இருக்கு. இதயமே இல்லையே, எங்க போச்சு? இதயத்தை ஏற்கனவே கொடுத்துட்டேன். அட கஷ்ட காலமே. அப்ப உள்ள ஒரு வெங்காயமும் இல்லையா? ஹை மோதிரம் என்ன வேலை இருக்கும் இங்க? டிஏடிய 3500 பணம் வச்சிருந்தேன், எங்க காணோம் தவஸ்ரீ? குணா, வேலை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன் சார் ரூபாயை காணும் சரியான அளவுல மோதிரம் வாங்க ரிஹர்சல் பாத்துக்கலாம்ல. வலிக்குதா? சாரி. என்ன ஜெமினா சொல்ற, மறுபடியும் விதியா? ஆமா அக்கா, யோசிச்சு பாருங்க. 100 கோடி பேருக்கிட்ட சுத்துற அந்த ரூபாய் நோட்டு ஏன் திடீர்னு ஏன் கண்ணுல? அதுவும் கல்கட்டால தட்டுப்பாடம். நீ யோசிச்சு பாரு, அந்த நோட்டை நீ அட்ரஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஏன் எவனோ உங்ககிட்ட பிடிங்கிட்டு ஓடணும்? அவன் பேர் என்னன்னு விசாரிச்சு பார்த்தா விதின்னு தான் இருக்கும். பாக்குறியா? இல்லக்கா, எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த நோட்டு, இந்த ரிங், இந்த இன்ஸ்டன்ஸ்லாம் பார்க்கும்போது விதி ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு. விதி என்ன சொல்றது? நானே சொல்றேன், நீ என் கூட கிளம்பி சென்னை வா. இன்னொரு தடவை உன் விதி உனக்கு அவனியே காட்டுதான்னு பாத்துடலாம். ஏய், என்ன அக்கா, நிஜமாவா? பின்ன என்ன பொய்யாவா? இத பாரு ஜமுனா, பூனை உள்ளுக்குள்ள இருந்தா எதையாவது உருட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஒன்று பூனையை ரூமுக்குள்ளே வச்சுக்கணும், இல்லை கதவை திறந்து வெளியே விட்டுறணும். அப்போ தான் உருட்டுற சத்தம் கேட்காம இருக்கும் வாழ்க்கை பூரா. புரியுதா? ரொம்ப சினிமேட்டிக்காக பேசுகிறேன்னா, உங்கள் அப்பா கிட்ட நான் பெர்மிஷன் வாங்குறேன். பதவி முக்கியம் இல்லைண்ணே, கட்சி தான் முக்கியம். எப்பவுமே நான் முடியாது. கொஞ்சம் புரிய, ஒரு நிமிஷம். என்னது மேஸ்திரி? ஃப்ளாஷ்பேக் பாருங்கண்ணே, மேஸ்திரியை கூப்பிடு. என்ன அது, அண்ணன் டாசில் வாங்கிட்டு போகிற ரத்னம், எதுவும் பழைய புஸ்தக கடை ஆரம்பிக்க போறியா? ரத்தினத்தை கட்சியோட இலக்கிய அணி செயலாளராக போட்டிருக்கேன், மாதம் 6000 ரூபா சம்பளம். தலைவர் சொல்லவே இல்லையண்ணே, கட்சியில் ஒரு பதவி, கட்சிக்காக ஒரு பதவி, ஒரே நேரத்தில் 2 பதவியில் இருக்கிறதுக்கு இந்த செருப்புக்கு தகுதி இல்லையாண்ணே? ஏன் செருப்பையும் கேட்குறாருண்ணே? ஓ ரத்னம், செருப்பு கிடைக்குதுண்ணே, நான் வரேன். பாட்டி இதான் பிரைன்லாரா? அண்ணே, ரத்தினத்துக்கு இலக்கிய அணி செயலாளர் மாதிரி எனக்கு இலக்கிய அணி செயலாளரின் தலைவர்னு கொடுத்தீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன். ஜெய் ஜே மாமா, மாமா, ஏ மாமா, ஹாய் சீமா, பா உள்ள போய் உட்காரலாம். இந்த மாதிரி பேச்சுலர்ஸ் ரூம்க்கெல்லாம் நான் வரமாட்டேன். ஐஸ்வர்யா, ராய், கஜோல், சிம்ரன், லைலா, என்னடா சலூன் மாதிரி வச்சிருக்க? ஜே ஜே, சில குறிப்புகள் இந்த புக் உங்ககிட்ட இருக்கா? சீச்சி, உங்கள் அப்பா எங்கள் வீட்டில் விட்டுட்டு போயிட்டாரு, அதை கொடுக்குற சாக்கில் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். அசடு வழியிற. இந்த மாதிரி ஒரு 1000 புக்கை பார்த்துருப்பேன். ஆனால் இது என் கைப்பட்ட புக், சம்திங் வெரி ஸ்பெஷல். இந்த புக்கா ஸ்பெஷலு? ஸ்பெஷல் புக்குனா நான் சொன்னா இல்லையா, என் கைப்பட்ட ஸ்பெஷல் புக்குன்னு.
எதுக்காக நீ இவ்வளோ சந்தோஷப்படுற? உள்ள ஸ்டோரி இருக்கிற புக்கா இல்ல புக்குக்கே ஒரு ஸ்டோரி இருக்கா? லவ் பண்ணா அதுல சின்சியரா இருக்க வேணாமா? இப்ப நான் இருக்கிற மாதிரி. சாரி சீமா. இல்லடா பையா, அன்னைக்கே நீ அடிச்சு சொல்லிருக்கணும் முடியாதுன்னு. என் அண்ணனுங்க பத்தி உனக்கு தெரியாதுச்சே. சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற? அவங்க பாலிடிக்ஸ் பண்ணாத ஒரே ஆளு நான் தான். அவங்க கிட்ட நான் வேணும்னு அடம் பிடிச்ச ஒரே விஷயம் நீ தான். இப்ப நானே வேண்டான்னு சொன்னாலும் நடக்காது. ஜே, உன் லைஃப் ரிஸ்க் ஆயிடும்பா. சரி, விதின்னு ஒன்று இருக்கு. இல்லைன்னா நானே ஏன் இந்த புக்கு உனக்கு கொடுக்கணும்? இந்த புக்கு வச்சுட்டு அவளை தேடு. உயிரை விட்டு வேணாலும் தேடு. கல்யாணம் வரைக்கும் உனக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள அவ கிடைச்சிட்டான்னா நீ லக்கி, கிடைக்கலன்னா நான் லக்கி. ஜேங்கிறது இங்கிலீஷ்ல இருக்குது, மீதியெல்லாம் ஜாங்கிரி புட்டு போட்ட மாதிரியா இருக்குது. ஒருவேளை ஹிந்தியா இருக்குமா? இது ஹிந்தி இல்லங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியும். ஹேய், யூனிவர்சிட்டிக்கு போலாம். அங்க எல்லா பாஷைக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இதுல என்ன எதிர்க்கு, எந்த பாஷையில எதிர்க்குன்னு கரெக்டா தெரியும். போலாமா? அங்க போய் சாப்பிட்டுக்கலாம். ஜே, தேர்ட் இயர் பிஎஸ்சி, கல்கட்டா யூனிவர்சிட்டின்னு பெங்காலில எழுதியிருக்கு. அப்பா, அப்பா என்ன ஜே, என்ன ஏன் ஒரே டென்ஷனா இருக்க? அப்பா, நான் கல்கட்டா போகணும். என்ன திடீர்னு கல்கட்டாவுக்கு? இப்போ இது பாருங்க, உங்க மூலமா விதி என் கையில கிடைக்க வச்ச புக்கு. என்ன தமிழ் படிக்க தெரிஞ்ச பொண்ணு மாதிரியா இருக்கா? ஏதோ படக்கடை பாப்பா, அவ்வளவுதான். இரு இரு, ஜே கே இரு, ஜே ஜே சில குறிப்புகள் நட குறிப்பா. நான் தேடுற ஜே பத்தின குறிப்புகள் இதில் தான் போயிருக்கு. அதான்ப்பா, அன்னைக்கு சொல்லல அந்த பொண்ணை பத்தி. அதுக்கு என்ன இப்போ? அவோ, அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு க்ளூ இந்த புக்கில் தான் பாருக்கு. அவள் கையெழுத்திருக்கிற புக்கு பா, இது இது பாருங்க. ஏதோ தெலுங்கில் எழுதியிருக்க. தெலுங்குலப்பா, பெங்காலி. அவள் படிக்கிற யூனிவர்சிட்டி பேர் எழுதியிருக்கு. அதான் நான் கல்கட்டா போகணுங்கிறேன். கல்கட்டாவுக்கு போய் கல்கட்டாவுக்கு போய் அவளை நான் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சு ஏன்ப்பா? கண்டுபிடிச்சா சேர்த்து வைக்க மாட்டீங்களா? என்ன யூகே, திடீர்னு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வர, கூட்டணி கட்சி மாதிரி குண்டை தூக்கி போடுற. தலைவர் கூட நாலு நாளில் டின்னர் இருக்கு. கல்யாணத்தை டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். இப்போ போய் கல்கட்டா ரசகுல்லான்னா என்ன அர்த்தம்? அரிசி சுமாரே. டேய், அவளுடைய வாழ்க்கையை பார்த்து சும்மா இருங்கப்பா. சென்டிமெண்ட்டு சினிமா டயலாக்னு பேசி என்ன அரை மனசோட ஓகே பண்ண வச்சிட்டீங்க. அப்பா, ஜெய் பாவம்ப்பா, இது அவனோட வாழ்க்கைப்பா. ஏய், அவர்கிட்ட என்னடா பேச்சு? நான் கல்கட்டா போகிறது யாராலையும் தடுக்க முடியாது. நான் ஒன்றும் பர்மிஷன் கேட்டு ஒன்றுக்கு போகிறேன். சின்ன பையன் இல்லை. அச்சி வர. போயிட்டு நாலு நாள் கண்டிப்பாக திரும்பி வந்துடுவேன். டின்னர் பார்ட்டி கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லு. ஐ ப்ராமிஸ். அப்பா, போயிட்டு வந்து சொல்லுங்கப்பா. ஜே, யோ ஹாஸ்டல் மீரா அவள் கசினோட இப்போ கல்கட்டாவில் தான் இருக்கிறா. வேணும்னா நீ அவளை போய் பாரு, அட்ரஸ் தரேன். நான் யாரை தேடி போகிறேன்? நீ யாரை போய் பார்க்க சொல்கிறேன் இருக்கு. டிக்கெட் கன்ஃபார்ம். ஐயோ, இவன் இங்கே இங்கே, இவர் இங்கே இங்கே. எல்லாம் ஓகே இல்லை குணா? ஆ, ஜமுனா, குணா உங்கள்கூட துணைக்கு வரா. நான் தான் இருக்கேன் சித்துப்பா. போகும்போது நீ இருக்க மீரா, வரும்போது அவள் தனியாக வருவாள்ல, துணைக்கு ஆள் வேண்டாமா? குணா வரதுல நீ அப்படி ஷாக் ஆற? டிக்கெட் கிடைக்கிறது குதிரக்கும் பாச்சே, கன்ஃபார்ம் டிக்கெட் எப்படி வாங்கினீங்க? ஆ, அதுதான் ரயில்வே புத்தி. ஈஸ்டர்ன் ரயில்வே ஸ்டேஷன் மேனேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கேன். சும்மாவா? உன்னோட தனியாக திரும்பி வர சான்ஸ் மிஸ் பண்ண மாட்டேன். டிக்கெட் கிடைக்கலன்னு செத்துருப்பேன் ஜமுனா. அதுக்கு இதுக்கு சாகணும். வித்த விட்டு தொத்திக்கிட்டு வர வேண்டியது தானே. ஆ, ஜமுனா, சொல்ல மறந்துட்டேன். அங்கே போய் ஷாப்பர் ஷாப்பெல்லாம் சுற்றிட்டு இருக்காத. பசங்க யாராவது பின்னாடி சுற்றுவாங்க. வெட்டி பேச்சு போதும், கிளம்பு. என்ன அப்பாவுக்கு டாட்டாவா? ஜமுனா, உள்ள போ. ஜமுனா, ஜாக்கிரதை, விழுந்துற போற. நீ ஏறு முதல்ல. டேய், இது காலியாக இருக்கிறதுல ஏறிப்போ. பயத்து வந்துட்டோம். டேய், ஓசி எங்கடா? நான் பார்த்துட்டு வரேன். டேய், எங்கடா போய் தொலைஞ்ச? முக்கியமான இந்த புக்கை வாங்க வேண்டாமா? 30 நாட்களில் வங்காள பாஷை,
கல்கட்டாவே கலக்க போற பார். அரே காடிக்கு தர தடி ஜபோ அப்படினா சீக்கிரமா கலம்புதுன்னு அர்த்தம். ஏறு அரே கிம்மாசிக்கு டக்கா புளுதராடே அப்படினா யாருக்கு தெரியும்? போய் தொலை உள்ள போ, வண்டி கலம்புது போ. ஏறு தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேடல் தொடங்கியது. ஜே அங்க ஒரு பன்னாட குரங்கு எட்ட விட மாட்டோம் அடம்பி நிக்குது, வந்து என்னன்னு கேளு ஜே. வா ஜே. இதெல்லாம் ஏடா கிட்ட கொண்டார, நீ சமாளி போட. இதுக்கு தான் லவ் பண்றவங்களாம் நம்ப கூடாது. ஃபுட்போர்ட் நின்று கனவு கண்டுக்கிறான் பா. ஹலோ, நீங்களா ஸ்டூடெண்ட்ஸா? நாங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் தான், நாங்க லா காலேஜ். மூஞ்சா பாறா, இதெல்லாம் காலேஜ். ஏய் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல லாயர்ஸ். இப்ப நான்ற மச்சான் லாயரண்டா, அதான் லா பேசுது. அஜித் தோத்தடா அடிக்கடே அடிக்கறாங்க ஜே, அஸ்டாடுங்க ஜே அடிக்கறாங்க ஜே. இப்ப கூட நீ வந்து கேக்கலாம், அப்புறம் நீ என்ன ஃப்ரெண்டே கிடையாது ஜே. ஒன்னு அடிச்சிட்டாங்க பாரு ஜே. யாரா அவன்? அலையறீங்க நானே லவ் பண்ற பொண்ணு தேடி கல்கட்டா வரைக்கும் போயிட்டு இருக்கேன், அதுல எனக்கு இதெல்லாம் தேவையா? என்னது லவ் பண்றியா? லவ் பண்ணா மனசை புடுங்கிட்டு விட்டுருவாளுங்களாடா. காதலித்தால் கண்ணீர் இனிக்கும், தூக்கம் மறக்கும், பீர் குடிநீராகும். நீ லாஸ்ட் ஸ்டேஜ்க்கே போயிட்ட, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கேன். வாய் வச்சிராதடா ப்ளீஸ். நம்ப ஜாதிடா மச்சான், இவன் நம்ப ஜாதி, லவ் பண்ற ஜாதி. என்ன இருந்தாலும் ரயில்ல சாப்பிட, பூரி மாதிரி வராதுப்பா. ஜமுனா பசிக்குதுன்னு சாப்பிடு. இந்தா என்ன பண்ற? கண்ட இடத்துல சாப்பிடக்கூடாது ஜமுனா. பிஸ்கட் சாப்பிடு, ஹைஜீனிக்கா இருக்கும். அப்ப நான் சாப்பிட்டா பரவாயில்லையா? பரவாயில்ல. நாங்க ஜாலியா டூர் வந்தோம், விசாகப்பட்டினம் போயிட்டு நாங்கள் அங்கேருந்து கல்கட்டா தான் வரோம். டேய் உங்களெல்லாம் மீட் பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பிடா. நீ தேடுற பொண்ணு என்ன பேர்? அதான் எனக்கு தெரியல. அந்த பேர் தெரியாத பொண்ணு கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். விசாகப்பட்டினம் வந்துருச்சா? விசாகப்பட்டினம்னால எனக்கு மறு சரித்திரா தான் ஞாபகம் வரும். ஜரா
உள்ள போ ஜம்னா, உள்ள போ ஜம்னா. வெல்கம் டு கல்கத்தா ரயில்வே ஸ்டேஷன், பிட் பாக்கெட் மே ஆவோ கே ஆட்டோ. டேய் டேய், லக்கேஜ் கொண்டு போய் க்ளோக் ரூம்ல சேஃப்டியா வச்சுக்கோ. ஓகே, நீங்க போயிட்டே இருங்க, பின்னாடி வரேன். நீங்க வர, நானும் ஜம்னா கூட தங்கிக்கிறேனே. இது லேடிஸ் ஹாஸ்டல் பா, இங்க தங்கணும்னா சில விஷயங்கள் இருக்கணும், சில விஷயங்கள் இருக்க கூடாது, புரியுதா? கிளம்பு கிளம்பு, ஏறு. பக்கத்துல ஒரு நல்ல லாட்ஜா பார்த்து இவனை தள்ளி விட்டுருங்க. என்ன சார், லாட்ஜுக்கு போற பொண்ணுக்கு ஏதாவது நம்ம கூட வந்து தங்கறான் நான் பாறேன். டேய் யுகே, கல்கட்டா வந்துட்டோம்டா. இங்கதான் எங்கேயோ அவ மூச்சு காத்து சுத்திட்டு இருக்கு. ஆமா, இந்த ஓசி எங்கடா போனே? என்னடா அடையாளமே கண்டுபிடிக்க முடியாம சாமியோட சாமியா மாறிட்டான். இந்த கொண்டைய அந்த பொண்ணு உனக்கு கிடைக்கிற வரைக்கும் அவுக்கவே மாட்டேன். டேய் என்னடா அது, லாங் டேர்ம் சப்தெல்லாம் போடுறான். ஏய், நாளைக்கே இந்த கொடுமை ஆகணும்னு கல்கட்டா காலி கிட்ட வேண்டிக்கடா பிளீஸ். ஜே ஓசி சூப்பர் ஜே, எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் பாஷையை கற்றுக்கிட்டு டாக்டரேட் வாங்கிடுவான். எஸ் மா செவத்தோ. ஏய், பிரிட்ஜில் போகிறது அவ்வளோ மாதிரி இல்லை. இல்லை ஆவோ இல்லை, ஒரு பைனாக்குள்ள வாங்கணும் ஜே. ஆமாண்ட. ஏய் நம்ம ஊசிட்ட, ஹலோ. குழந்தைக்கு பால் தெரியாது பதிலா எனக்கும் பால் தெரியான்னு கேட்டா அடிக்காம இந்த மாதிரி பேசினா டாக்டர் கிடைக்கிறது. பென்சர் ஷாப் ஸ்டாப் லேண்ட்மார்க் எலியட்ஸ் பீச் மெரினா பீச் அண்ணா சாலை பாண்டி பஜார், கொஞ்சம் கொஞ்சம் சிக்னல் கிட்ட பைக்ல போற வர பசங்க. இவ்ளோ பாய்ஸ் என் லைஃப்ல நான் சைட் அடிச்சது இல்லமா. என்ன ஜமுனா, லைஃப்ன்றது நூல் கண்டு மாதிரி, அதை வச்சு தைச்சிக்கிறதும் சிக்கலாக்கி சிக்கிக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்கு. இப்போ நீ சிக்கிக்கிட்டு இருக்க. சரி, என் கையில் ஒரு ஐடியா இருக்கு. நான் பொதுவாக எஃப்எம்லாம் கேட்கறது இல்லை, ஆனால் ஹாஸ்டலில் இருக்க பொண்ணுங்க சொல்லுவாங்க. ரேடியோ மிர்ச்சியில் ஒரு ப்ரோக்ராம் வருதான், நீ அதில் பேசுறியா? அவ ஒருவேளை இதே டிராம்ல எப்பாவது போயிருப்பால. யூனிவர்சிட்டினா அழகா பழைய சிவப்பு கலர் பில்டிங்கா இருக்கணும். இங்க பாத்தியா கல்கட்டா யூனிவர்சிட்டியே அசிங்கமா புதுசா இருக்குது. எங்கடா போயிருந்த, கேம்பஸ் ஃபுல்லா சுத்தி பார்த்தோம். டேய் டேய் டேய், இந்த புக் படி பார்த்தா இந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் லாஸ்ட் இயர் யூனிவர்சிட்டி முடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணு பேர் ஜெயில ஆரம்பிக்கின்றது தவிர தெரியாது. எப்படியோ கஷ்டப்பட்டு ஆஃபீஸில் ஒரு ஆளை கரெக்ட் பண்ணேன். லாஸ்ட் இயர் முடிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸில் எந்தெந்த பொண்ணுங்க பேர் ஜெயில ஆரம்பிக்குதோ அந்த லிஸ்ட் கேட்டிருக்கேன், அவன் கொடுக்குறேன்ட்டு இருக்கான். 2000 ரூபா கேட்டால் கொடுத்துட்டேன். அடப்பாவி, ஊர்லேருந்து அவ்வளோதான்டா எடுத்துகிட்டே வந்தோம்.
எதை கொண்டு வந்தோம் அதை இழப்பதற்கு. எதற்கு அவளை தேடுகிறாய்? எங்கள் உயிரை எடுப்பதற்கு. எதுக்கு செருப்பு இருக்கோ? பாபு பாபு பேச்சி பேச்சி பாபு கி கோஷ்டோ குஜே வார் করতে দেখো তোমার নাম তুমি যে পেয়েছিলে না গতবার পাস করে চলে গেছে বাবা. Welcome back. You're still with me, Suchitra, on Radio Mirchi 98.3 FM. இது சம்மா ஹார்ட் மச்சி. நம்ம பார்க்க முடியுமா ப்ரோக்ராம்ல கலந்துக்க கால்கட்டால இருந்து ஜமுனா வந்திருக்காங்க. இவங்க தன்னோட மிஸ் பண்ண லவரை பத்தி பேச போறாங்க. ரூபா நோட்டு அது இதுன்னு எதையாவது உளறி வைக்காத, அப்புறம் எல்லாம் கையில கிடைச்ச நோட்டை தூக்கிட்டு வந்துருங்க. ஜாக்கிரத ஜமுனா, நீங்க தேடுறவரு கட்டாயம் இந்த ப்ரோக்ராம் வழியா கிடைப்பாரு. பேசுங்க. என்ன ஞாபகம் இருக்கா? என் பேரு ஜமுனான்னு கூட உங்களுக்கு தெரியாது. நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு க்ளூ தர. விதிய வச்சு நான் ஒரு பந்தயம் போட்டேன், அத நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் உங்கள உடனே பார்க்கணும். இந்த ஜமுனாவை போன வருஷம் மீட் பண்ண ஜெகன் பேர் இருக்கிறவங்க ரேடியோ மிர்ச்சிக்கு உடனே ஃபோன் பண்ணி, நீங்க ஜமுனாவை முத முதல்ல எந்த இடத்துல சந்திச்சீங்கன்னு கரெக்டா சொன்னீங்கன்னா நீங்க ஜமுனாவை உடனே மீட் பண்ணலாம். அண்ட் வீ ஹாவ் தி ஃபர்ஸ்ட் காலர். நான் தான் ஜெகன் பேசுறேன். ஹலோ ஜெகன், ஸ்பென்சர்ல மீட் பண்ணலாமா? முதல்ல அவங்கள எங்க மீட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. இதோ பாருங்க, அதெல்லாம் ரொம்ப பர்சனல். அந்த பொண்ணு ஸ்பென்சர் கூட சொல்லுங்க, நான் பேசி கரெக்ட் பண்ணிக்கிறேன். என்னது கரெக்ட் பண்ணிக்கிறீங்களா? கட் பண்ணிடுவேன் லைனை. ஹலோ, நான் ஜெகன் பேசுறேன், எப்படி இருக்க? நாம முத முதல்ல மீட் பண்ணமே சீரணி அரங்கம் அதை இடிச்சிட்டாங்க, அதனால நீ கலைவாணர் அரங்கத்துக்கு வந்துரு. இதுலயே நீங்க பனால், நீங்க மீட் பண்ண பொண்ணு இந்த பொண்ணு இல்ல. ஓகே நெக்ஸ்ட் காலர். நான் தான் ஜெகன் பேசுறேன், என்ன ஞாபகம் வச்சு தேடி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவங்கள ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க ஜெகன். ஆல்பர்ட் தியேட்டர்ல பாபா படம் பார்த்தப்ப மீட் பண்ணிருக்கோம். கரெக்ட்டா? பரமக்குடி பஸ்ல பார்த்தேன், இறங்கும் போது பேர் சொல்றேன்னு சொன்னீங்க, சொல்லாமலே இறங்கிட்டீங்க. நீ இல்லாம நான் தனியா தவிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் இப்ப ரயில்வேல பெரிய வேலையில இருக்கேன், நீ வந்தீனா உன்ன தள்ள வச்சு தாங்குவேன். நம்ம பார்க்க முடியுமா ப்ரோக்ராம்ல கால்கட்டால இருந்து வந்த ஜமுனா பேசினதை கேட்டீங்க. அடுத்த கெஸ்ட் வரதுக்குள்ள ஒரு குட்டி பிரேக். கவலைப்படாதீங்க ஜமுனா, உங்க லவர் உங்களுக்கு கண்டிப்பா கிடைப்பாரு. உங்களை தேடிட்டு இருக்கிற மொமரத்துல அவர் ரேடியோ கேட்கலையோ என்ன? குதித்து விட ஒரு சமுத்திரம் நினைப்பது போ, அங்கம் நிறைந்து விட என் நாவி துடித்தது தான். தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேடல் தொடங்கியதே. வாழ்ந்த பால்வனுக்கும் வாழும் மக்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாராய். என்னடா தேடுற? இல்லை பசிக்குதுன்னு சொல்லணும், அதுக்கு பெங்காலியில் என்னன்னு பார்க்குறேன். டே இங்கே வா, பாக்கெட்லையும் காசு இல்லை, அவனும் அவன்கிட்ட இல்லை. மாமன் இதுக்கு ஒரு வழி பண்ணுறப்பார். டே தம்பி, வேஸ்ட்டாக வாசிக்காமல் ஒரு வயலின் இருக்கு, இதில் மட்டும் அந்த தீ மியூசிக் வாசின்னு வச்சுக்க, அவள் எங்கிருந்தாலும் ஓடி ஓடி வந்துடுவா. என்ன சொல்கிற? கமான் வாசிடா. வந்தாளா? வருவா, சாப்பிட்டுட்டே பேசலாம் வா. டேய் காசு எதிர எல்லாம் நீ போட்ட பிச்சை தான். பாணிதே தோ ஜாகிருதி, ஜோத்ஸ்னா முகர்ஜி, ஜமுனா, ஜென்சி ராணி, இவங்க யார் இல்லடா? ஜே
நல்ல வேலை இங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அவள் அப்பம் பேரை பின்னாடி சேர்த்துன்னு இருக்காளுங்க. இதனால தான் நம்மளால் எது பெங்காலி பொண்ணு எது பெங்காலி பொண்ணு இல்லைன்னு ஈஸியாக பிரிக்க முடியுது. ஆமாம், யூனிவர்சிட்டியில் 20 ஷீட் கொடுத்தாங்க, இதில் 19 ஷீட் தான் இருக்குது. ஐயோ ஜே, நான் தான் தலை வேர்க்குதுன்ட்டு தொப்பிக்குள்ளே வச்சுருக்கேன் ஜே. என்னடா இது, சாரி ஜே. இவ்வளோ நேரம் இவ்வளோ முக்கியமான பேப்பர் யாராவது உள்ளே வச்சுருப்பாங்களா? முத்தி போச்சுங்கிறதுல ஹாய் ஜோதி, கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா? படுப்படு, கன்ஃபார்ம்டா. எச்சி படு. ஸ்வீட் ட்ரீம்ஸ், தூங்குனா தான் வரும், முழிச்சிட்டு இருந்தா வராது. நீங்க அபிஷேகம் பண்ணிரு, நாங்க போய் அந்த பொண்ணோட அட்ரஸ் கண்டுபிடிக்கிறோம். சார், எக்கனக்கி ஓச்சே? பிஏ ஓச்சே. பிஏ பிஏ கி மேரேஜ். மேரேஜ் பொண்ணு யாரு கேள்றாங்க? ஓகே சார். கோனே நாம் கி? ஜோதி. ஜோதி? ஆ, ஜோதி. ஏய் வாங்கடா, ஒரு சின்ன கொளியல போட்டேன். என்ன அதானே வீடு? எப்படி இருக்கா ஜோதி? பார்த்தோம் ஜே. சாரி ஜே, ஜோதி பொண்ணு இல்லை, ஜோதி பாஸ். ஆம்பளை. என்னடா சொல்ற? செத்து போயிடுறேன். ஆமாண்டா, அவனை மறந்துட்டான். ஏய், இந்த பொண்ணுங்களே இப்படிதாண்டா, டாடா காடுது அவங்க ரத்தத்துலயே இருக்கு, தெரியுமா உனக்கு? நம்ம ஜெயமா இருக்கிறான். தமிழ் எங்க போன அடி வாங்குறான்டா சொல்லு ஜெய, பொழந்துற பொழந்து. Hey, hey, G-Bumba.
வருவாய் என்ற கற்பனைகள் என்னை கொள்ளுதடி. பாசம் உள்ள மலரே இளம் தவிரே உன்னை காணாவிடில் இடிகள் புடிகள் தானடி. உன்னை கண்டு பிடிப்பேன் உயிர் கிழிப்பேன் அதிலயம் இல்லை உலகம் உருண்டை தானடி. காற்று மண்டலம் ஏறி உன்னை மண்ணில் தேடி பார்ப்பேன் என்ன ஜெய். நின்றுட்டேன், அந்த பக்கம் போனால் கல்கட்டா தான் வரும், இந்த பக்கம் போனால் ரயில்வே ஸ்டேஷன் வரும். ஏய், ஒரு மூணு நாலு பேர் விட்டோண்டா, ஜாஸ்மின், ஜாகிருதி, ஜமுனானே, ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடலாமே. ஜெய், பார்த்தல எல்லாம் பக்கா பெங்காலி ஏரியா, வேஸ்ட் ஜெய். இப்போ அடிச்சு பிடிச்சின்னு போனால் தான் டின்னர் பார்ட்டி போய் சேர முடியும், இல்லாட்டி அங்கேயும் பிரச்சனை ஆகிடும். அவ்வளோதான் ஜெய், உன் ஆசைக்காக கல்கட்டா வந்து தேடியாச்சு. மனசை தேதிக்கா, நல்லதான் நடக்கும். டைம் ஆகிட்டு இருக்குது, இப்போ உடனே போனால் தான் ட்ரெயினை பிடிக்க முடியும். வா 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 வா, விடுங்க. அவன் பேரு ஜே.
ஃபுல் நேம் என்ன? ஃபுல் நேமா? பாத்தியா, எல்லாரும் அவனை ஜேனு கூப்பிட்டு தான் பழக்கம். ஏ பொடி தப்பி, ஜேயோட ஃபுல் நேம் என்ன? ஜெகன். அக்கா, ஷாப்பர் ஸ்டாப். பொடி தப்பி, ஜெய் எங்க? அவன் எங்க போயிருக்கிறான், எதுக்கு போயிருக்கிறான்னு எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதுவும் என் பர்சனல் மேட்டர். இவ சொல்லாட்டா போறேன். நாம அவன் தங்கியிருக்கிற லா காலேஜ் ஹாஸ்டல்ல போய் விசாரிச்சா தெரிஞ்சிடும். ஒரு ரூம்ல இருந்தானே ஜே, அவன் இப்ப எங்கடா? எனக்கு தெரியாது சார், அவங்கலாம் இங்க தங்கதே இல்லையே. என்ன பிலிம் காட்டுறியா? இவங்க அவனை தேடி வந்திருக்காங்க. சத்தியமா சொல்றேன் சார், அவங்கலாம் இங்க இல்ல, அவங்கள காலிப்பட்டு போயிட்டாங்க. ஜே பத்தி தெரியுனா பர்சனல் பதில் கிட்ட கேளுங்க, அவங்க தங்கச்சி தான் ஜே கட்டிக்க போறானா? இவன் நம்ம வேலைக்கே வேட்டு வச்சிடும் போல் இருக்க. மேடம், நீங்களே அவங்ககிட்ட பர்சனலாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஏம்பா கேட்குறேன்னு தப்பா நினைக்காத, இந்த ஜே அந்த பொண்ணையாவது லவ் பண்ணிட்டு இருக்கானா? ஆமாம், லவ் பண்ணுறான். அந்த பொண்ணை தேடி தான் கல்கத்தா போயிருக்கான். நீ என்ன சொல்ல வரன்னு தெரியுது, சொல்லு. என்ன தேடி தான் போயிருப்பாரோ? நீ கல்கத்தால இருக்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்? ரூபா நோட் கிடைச்சாதான் தெரியும். அக்கா, கிடைச்சிருந்தா? அப்படி வரியா? கிடைச்சிருக்கலாம். வா வா, தயங்காம வா. வாமா மீரா, யார் இந்த பொண்ணு? நம்ம ஜெய தேடி வந்திருக்கா. ஐயோ அங்கிள், உங்களுக்கு கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ட்ரூத் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன் சொல்லுவாங்க இல்ல, இது ஒரு லவ் ஸ்டோரி. கல்கத்தா பொண்ணுன்னு சொன்னேன்ல. ஆமா, உட்கார் உட்கார். ஜெய்க்கு நிச்சயமாச்சும் தெரியும்ல. அப்புறமா உட்காரு, எங்கேஜ்மெண்ட் தான் இருக்கு, கல்யாணம் இன்னும் நடந்துலையே. நீ என்னமா அபசகுனமா பேசிக்கிட்டு இருக்க அங்கிள்? ஏற்கனவே நான் போன் எடு முதல்ல. ஐயோ, யார் யாது? ஓ, நீங்களா? எங்க, மெட்ராஸ் ஏர்க்கலேருந்தா? ஓகே, நீங்க போயிட்டு வாங்க, நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன். ஓகே, ஒன் வாய்ஸ். யாரு யாரு போன்ல? என் ஹஸ்பண்ட் குவைத் போறாராம், டிரான்சிட்ல ஏர்போர்ட்ல இருந்து பேசினாரு. ஏர்போர்ட்ல இருக்கறா? போய் பாத்துட்டு வா. போ, அவரை விடுங்க அங்கிள். இல்ல, அவரை போய் பாத்துட்டு வாமா. இந்த பாரு, உன் பாயிண்ட் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ நினைக்கிறபடி எல்லாம் நடக்கும், போயிட்டு வா. அது இல்ல அங்கிள், ஜே ஜே என்ன ஓடியா போயிட்டான்? இங்க தானே இருக்கான். இவளுக்கு அவனை காட்டுறேன், அப்புறமா இவளை பத்திரமா ஹாஸ்டல் கொண்டு போய் விடுறேன், போயிட்டு வா. ஹஸ்பண்ட் வெயிட்டிங் ஏர்போர்ட். கோ. ஏ, ஊருக்கு போயிட்டு வந்தான், தூங்கிட்டு இருக்கான், எழுப்புறேன். நாம ஒன்று நினைச்சா தெய்வம் நினைக்கணும். ஏ பாத்தியா, உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. கல்கட்டாலேருந்து வந்திருக்காடா, உன்னை பார்க்கணும் பார்க்கணும் துடிச்சுக்கிட்டு இருக்கா. பாத்தியாமா, இதான் மை சன் ஜே, ஜெகன். நல்ல வயலின் வாசிப்பாமா. நல்லாருமா? என்ன சார்? டேய் வாய மூடு, பேசக்கூடாது. பரசுராமுடைய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோட வேலை வாங்கி தரேன். இங்க நடந்த எந்த விஷயமும் என் பையன் ஜெய்க்கு தெரியக்கூடாது, புரிஞ்சுதா? சரி சார். என்ன பண்றது, நாடு கெட்டு போச்சு. பையன் மேட்டர்லயே பாலிடிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. என்ன ஜமுனா, இருட்டுல உட்காந்துருக்க? ஜெய பா. ஏன்பா? ஆமாம் இல்லையா? நல்ல வேளை, உன் பேச்சை கேட்டு ஒரு கல்யாணத்தையும் நிறுத்த பார்த்தனே. ஜே, என்னாச்சு? மூஞ்சுகளை பார்த்தா கிடைக்கல மாதிரி தெரியுது. கிடைச்சா உனக்கு கொடுக்கலான்னு வச்சிருந்தேன். சாரிப்பா, பாவம் நீ. ஏய், அப்படியே எங்கேயாவது ஓடி போயிருக்கலாம்ல, பெரிய இவன் மாதிரி டின்னர் பார்ட்டி ரெடியா வந்துட்டியா? சீமா, நீ கிளம்பு, இன்னைக்கு ராத்திரி டின்னர் பார்ட்டி மீட் பண்ணலாம். சரி, வர. ஜே, சாரிப்பா, அவன் உனக்கு கிடைச்சிருக்கணும். என் பிரேயர்ஸ் எல்லாம் வேஸ்டா போச்சு.
பரசுராம் வரணும் வரணும் வரணும். வணக்கம் வணக்கம். ஃபுல் தண்ணியா தம்பி? தம்பி இங்க வாங்க தம்பி. கூப்பிடுற தலைவரே, இவர் தான் தங்கச்சிக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ள. பையன் கால விழ மாட்டேங்களோ? இல்ல பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லன்ற பாலிடிக்ஸ் குழுத்துக்குள்ள வர உங்க டேட்டுக்கு தான் வெயிட்டிங். சொன்னீங்கன்னா மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல கரிநாள்ல ராகுல இமகண்டத்துல டேட்டும் டைம் தருவேன். ஒத்துக்கோ பரிசுராம். தலைவர் நானும் ஒன்னும் பிரம்மச்சாரி கட்டங்க தானே. வீட்டில் என்ன பொம்பளைங்களா இருக்காங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு. நீங்க டேட் மட்டும் கொடுங்க தலைவரை, பஞ்சாங்கத்தை பேன் பண்ணிடுறோம். அந்த தத்தாரி பையன் அந்த பக்கம் போய் சேர்ந்துட்டான். அவனை டெல்லி வரைக்கும் கொண்டு போனதே நான் தான் தெரியுமா. சொன்னலைங்க வசதியா ஒரு டேட் பறியா. அந்த தத்தாரி பையனுக்கு இருக்க ஒரு லாரி ஆக்சிடென்ட். தலைவர் அந்த டேட் மட்டும் கொஞ்சம் கொடுங்க. லாரின்னு சவுண்ட் கேட்டுச்சே, இது தண்ணி லாரி தான். அந்த ஓபியே தலைவரே சரின்னு சொல்லிட்டாரு. நல்ல தேதினா உடனே பாத்துருவாரு, நீங்க கெட்ட தேதினு சொன்னீங்களா அதான் தடவிட்டு இருக்காரு. அந்த தத்தாரி பையனை அவ்வளவு ஈஸியா விடக்கூடாது. தலைவரே அந்த தத்தாரி பையனை என்ன பண்ணும்னா, ட்ரிங்க் நல்லா இருக்குல்ல. எக்ஸலன்ட். இங்க என்ன வேலை? எல்லாரும் பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்காங்களா? போ பேசலாம் அங்கிள், பாலிடிக்ஸ் பண்றீங்க. நீ அடுத்த மாசம் 5ஆம் தேதி டேட் வெச்சுக்கோ. ஓகே. விதி எப்படி விளையாடுது பாத்தியா? மேரேஜ் டேட் என்ன தெரியுமா? அவன் கிட்ட பந்தயம் வச்ச அதே நாள் அன்னிலிருந்து ஒரு வருஷத்துக்குள்ள பாத்தியா. ஏய் மீரா, கசின் பத்தி ஏதோ ஆக்சுவலா உன மீட் பண்ணாம. ஆமா மீரா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தீபாவை காலைல நான் தேடிட்டு இருக்கேன். அங்கிள் நான் ஜெய கிட்ட பேசி இங்க தெரியல. ஏய் பெர்மனன்ட் தான். சே ஜே. ஆமா நீ குடுத்து பாரு, நான் மாறி காட்டுறேன். ஹலோ அக்கா. ஆ ஜமுனா, பார்ட்டில தான் இருக்கேன். இந்த ஜே எங்க உன் கசினை கூட வரலையான்னு கேட்டான். நான் விஷ் பண்ணு அக்கா. ஏ ஜே, என் கசின் விஷ் பண்றானாம். ஏ மீரா, இங்க என்ன பண்ற? போய் கொட்டிக்கலாம், வா வா. ஹலோ. சரியா கேக்கல. ஹலோ ஹலோ ஹலோ. மீரா உங்களுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்கு எப்படிங்க லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். உங்களுக்கு எப்படி இருந்தா என்னங்க? உங்களுக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை அமையணும். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். ஐ விஷ் யூ தி சேம். நீங்க நல்லா இருக்கணும். தேங்க்ஸ். See you. Yeah. See you. மீரா உங்க கசன் கிட்ட பேசு. எங்க போறா? மீரா மேடம், மீரா மேடம், அவசியம் நீங்கள் கல்யாணத்துக்கு வரணும். நேற்று வரைக்கும் அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன், இன்றைக்கி என்ன திடீர்னு மேடம்? நீங்கள் ஜமுனாவோட அக்கா, நானும் உங்களை அக்கான்னு கூப்பிட்டா உறவு முறை மாறிடாதா? புத்திசாலி. இதே மாதிரி ஒன்றுக்கு நல்ல தடவை யோசித்து பேசினா எங்கள் ஜமுனாவோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஜமுனா, ஐ ஃபீல் வெரி சாரி. விதிக்கு கை கால் முளைச்சி உன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு வரப்போகுது. இனிமேல் உன் வாழ்க்கை பயணம் இந்த குணாவோடது. மேடம் ஒரு நிமிஷம். நீங்க? நான் எம்எல்ஏ ஹாஸ்டல்ல ஜே எப்போட இருக்கேன். நீங்க கூட முந்தா நாள் உங்க கசினோட வந்தீங்களே. ஆமா, அதுக்கு என்ன எப்படி சொல்றதுன்னே தெரியல. உங்க கசின் தேடி வந்தாலும் ஜே தான். ஆனா ஜேவோட அப்பா என்ன ஜேன்னு உங்க கசின் கிட்ட போய் சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சிட்டாரு. நடந்த விஷயம் எதுவும் ஜேக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஒரு காதலுக்கு குறுக்க நிக்கிறோம் மட்டும் தெரிஞ்சு போச்சு, மனசு கேட்கல. அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு புரியல. எனக்கு புரிஞ்சு போச்சு. அட பாவி, கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? இப்பதானே ட்ரெயின் மூவ் ஆகுது, அவளை இங்கேயே பிடிச்சி இறக்கிருப்பேனே. கடவுளே, இதான் விதியா? இப்பவாவது வந்து சொன்னியே, வாழ்க உன் மனசாட்சி. அதான் உங்ககிட்ட சொன்ன கையோட வேலையே வேண்டாம் ஒண்ணும் வேண்டான்னு ஊருக்கே கிளம்பிட்டேன். இந்த பாலிடிக்ஸ் ஆளுங்களுக்கு ஒரு கும்பிடு வரேங்க. ஆ சித்துப்பா, ஜமுனா கிளம்பிட்டா. அவ ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த முக்கியமான ஒரு ஃப்ரெண்ட நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவ வந்த உடனே சொல்லிடுங்க.
நாலு மணி நேரம் டிலே பண்ணிட்டா போல இருக்கு. ஆமா அங்கிள், நல்ல வேலை ஜமுனா கூட இருந்தனால போர் அடிக்கல, இல்லைன்னா செத்து போயிருப்பேன். ஆ ஜமுனா, சொல்ல மறந்துட்டேனே, மீரா ஃபோன் பண்ணா, நீ யாரோ ஒரு முக்கியமான ஃப்ரெண்டு தேடிட்டு இருந்தியாம, கண்டுபிடிச்சிட்டாலாம், அவங்க தான் பார்க்க போறேன்னு ஜமுனா கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்ல சொன்னா சொல்லிட்டேன். ஏய் ஜமுனா, என்னாச்சு? அப்பா ஃபோன் ஃபோன் பண்ணணும். ஹலோ, மீரா இருக்காங்களா? நான் கல்கட்டாலேருந்து அவங்க கசின் பேசுகிறேன். ஒரு நிமிஷம் வனிதா. மேடம், மீரா கல்கட்டா தானே போயிருக்கா? ஆமாம் மேடம், அவங்க கல்கட்டாவுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. என்ன பாத்தீங்களா? ஓ அதுவா, அது அவன் இல்ல ஜமுனா. கல்யாணம் நடந்தா என் பையன் எங்கேயோ இருப்பான், இல்லை மண்ணுக்குள்ள போயிடுவான், வெட்டி புதைச்சிருவாங்கம்மா. பரசுராம் பிரதேசத்தை பத்தி உனக்கு தெரியாது. அம்மால யாருக்கும் எந்த கெடுதலும் வந்துடக்கூடாது. அப்பா அம்மாலாம் பாவம் இல்லையா, எவ்வளவு நம்பிட்டு குளிருக்கு தமிழ்நாட்டில் ஏழு உதிரி கட்சிங்க, டெல்லியில மூணு எம்பிங்க, இனிமேஷன் ஒருத்தர் நம்ம ஆடு, இந்த பிச்சைக்கார வேணாயா, அந்த ஆள கூட்டிட்டு வாயா. அரே ரே ரே ரே, ஏ கேவா, நீ தாயா மகாராஜா. வெற்றி வெற்றி, ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பரசுராம் தங்கச்சி மேரேஜுக்கு இவங்களெல்லாம் மெட்ராஸ் கூட சொல்லிடு, அங்கே வச்சு எல்லாத்தையும் பக்காவாக முடிச்சு விடலாம். கல்யாணத்துக்கு வந்த மாதிரி இருக்கும், ஆப்போசிட்க்கு டவுட்டும் வராது. அந்த தத்தாரிக்கு வெச்ச பார் வெச்ச. அரே ரே, தத்தாரிகோன் குச்சி நெய் பா, குச்சில நெய், குச்சில நெய். அச்சா, வெறும் கை வீசிட்டு வந்திருக்கா பார் பிச்சக்காரன். ஒட்டறதுக்கு கோந்து வாங்க தேவையில்ல. ஆமா, ஒரு அஞ்சு வெட்ட சொல்லு. சைலண்டா முதுகுல ரெண்டு தட்டு தட்டி 200 கோடி ரூபாய் மேட்டரை முடிச்சிட்டு இப்படி 5 லட்சத்தை நோட் நோட்டா என்றீங்களே தலைவரே. பின்னாடி போய் தொலை, தொலைக்கிற மாதிரி இதையும் தொலைச்சிட்டு போயிடுவா. அரே டெல்லி வாலா, அந்த 200 கண்ணில் பார்த்து எண்ணவே முடியாது, வெறும் அக்கௌண்ட் நம்பர் தான் பார்த்துக்கணும். அஞ்சு லட்சத்து 100. நீ நம்ம கட்சியா? ஆமா, புது கூட்டணி. அதுக்குள்ள தெரிஞ்சு போச்சா? Ha 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 ha
ஓசு தள்ளி வைடா சார். பெட்டி எல்லாம் உங்க பெட்டி தானே? ஆமா ஆமா. இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு கை இருந்தா எல்லாம் ஈஸியா எடுத்துட்டு போலாம். ஓகே. எங்கள் தலைவர், அன்பு தலைவர், நமது தலைவர். இதை வச்சு நான் காது குறைவேன், சிகரெட் பிடிப்பேன். நெருப்புங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த இந்த அட்ரஸ் சொல்லி இங்க இருக்கிற டெலிபோன் நம்பர் என்னன்னு கேளு. ஹலோ ஹலோ டேய், இவன் நேரம் காலத்தில் பெங்காலியில் பேசுறான்டா. ஹலோ, சாரி, இங்கிலீஷ் ஐ வாண்ட் த டெலிபோன் நம்பர் ஆஃப் திஸ் அட்ரஸ். 32 சுக் விஹார், பட பஜார், கொல்கத்தா. எஸ். ஹலோ ஹலோ, அது ஜமுனா வீடா? ஆமாம். ப்ளீஸ், நான் ஜமுனா கிட்ட கொஞ்சம் பேசலாமா? சூப்பரா. நீங்கள் யார் பேசுறது? நான் சென்னையிலேருந்து ஜெகன் பேசுகிறேன். ஜே ஜெகன். யார்? நான் மீரா. மீரா, உமா நோட் கிடைச்சிருச்சா உனக்கு? ஆமாம் மீரா, உனக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லுவேன்ல, என் கசின் கசின்னு, அதான் ஜமுனா. அவ எதுக்கு மெட்ராஸ் வந்தான்னு நினைக்கிற? உன்னை தேடிதான், உன்னை தேடிதான் கால் கெடுக்க மெட்ராஸ் முழுக்க சுத்துறான். நான் ஜமுனா கிட்ட பேசலாமா? சார்ஜ் பண்ணி வைக்க வேண்டாம். ஜே, போன் கட் ஆயிடுச்சு பாத்தியா? எல்லாம் ஓம் விதி. என் ஹாஸ்டல் மேட் தீபாவோட அண்ணன் தான் ஜெகன். ஜே, நீ அவனை தேடி மெட்ராஸ்ல அரைஞ்சிட்டு இருந்த, அதே நேரம் அவன் உன்னை தேடி கல்கத்தால அரைஞ்சிருப்பான், தெரியுமா? நல்ல காலம் இப்போ அது கண்டுபிடிச்சான். ரொம்ப சந்தோஷப்படாத, ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. அந்த சீமா இருக்காளே, அவளை அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த ரெண்டு பாலிட்டிஷியன்ஸ் அவன் கழுத்து சீவிடுவாங்க. ரூபா நோட்டு பேர் எழுதி அது ஊரெல்லாம் சுத்தி ரொம்ப தேவைப்படும் உனக்கு. அன்னைக்கே ஓகே சொல்லியிருந்தா, போடி எங்கேயாவது போய் அழுப்போ. எங்காவது ஜே தான் பேசலாம், பேசு.
எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த போனுக்கு இல்லை ஒன்றும் சரிப்படாது, நம்ம நேரம் கல்கட்டா போயிடலாம். கரெக்ட். எவ்வளோ உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குது? என்கிட்ட காசு இல்லைப்பா. ம், சரி, நான் சீமா கிட்ட போய் சொல்லிட்டு வந்தேன். எதுக்கு சீமா கிட்டலாம் போய் சொல்லிக்கிட்டு? இப்போ அவ யாரோ தானே. இது பாரு ஜமுனா, வீட்டில் யாரும் இல்லை, சரியான நேரம், மரியாதையாக கிளம்பு. இனிமேல் நம்ம விதி கூட விளையாடக்கூடாது. நான் இன்னைக்கு தான் மேரேஜ் டேட்டு, அதுக்குள்ளே அவனுக்கு அந்த ரூபா நோட் கிடைச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? சீமா, சீமா, என்னடா சீமா பைத்தியம் பிடிச்சி வந்துட்டியா என்ன? எனக்கு தெரியும், உனக்கு என் ஞாபகம் வந்துட்டுல, நான் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேனா? ஜே, இன்னைக்கு நீ எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கு தெரியுமோ, எனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஏய், நெக்ஸ்ட் வீக் இந்நேரத்துக்கு நம்ம கல்யாணம் முடிஞ்சிருக்கும் தெரியுமா? நம்ம ஹனிமூன்ல இருப்போம். ஜே, ஹனிமூனுக்கு எங்க போலாம்? என்ன இப்படி சொல்றீங்க? என்னை விட்டு போகாத, நான் செத்து போடுவேன். புரிஞ்சுக்கப்பா பிளீஸ். இது அவ லைஃப். யா, எனக்கு மட்டும் லைஃப் இல்லையா? நான் அவளை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன்? தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தா நாய்க்குட்டி கூட செத்து போயிடும், புரிஞ்சுக்க. ஜமுனா வேண்டாம், ஜமுனா செத்து போயிடும். ஜமுனா, ஜமுனா எனக்கு லைஃப் கொடு. ஜமுனா ஐயா, இம்ச கொடுக்குற பத்தியா? காலில் விழுந்து பேசுறவனோட கண்ணை பார்த்து பேசுறவன தான் ஒரு பொண்ணுக்கு பிடிக்கும். முதல்ல ஒரு பொண்ணை எப்படி கம்பீரமா ஹேண்டில் பண்றதுங்கிறத கத்துக்க. ஜம்னா செத்து போயிடுவேன். ஜம்னா, ஜம்னா நான் செத்து போயிடுவேன். செத்து போ, செத்து போ. குணா ப்ளீஸ், நான் ஜகன மீட் பண்ணனும். சாரி சாரி குணா. இல்ல, நான் செத்து போயிடுவேன். இந்த ட்ரெயின் கிளம்பறப்ப அது என் மேல ஏறிட்டு தான் போகும். சரி, செத்து போ. ஆனா அப்புறம் பேய் ஆபீசர்ஸ் வந்து எங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. ஓகேயா? வா ஜம்னா. நீ சொல்லு ஜம்னா, உண்மையிலே என்ன விட்டுட்டு போறியா? நீ இன்னும் செத்து போலியா? நீ தைரியமா இரு ஜமுனா, இது மாதிரி பேசுறவங்கலாம் அவ்வளவு சுலபத்துல சாக மாட்டாங்க. இமோஷனல் பிளாக்மெயிலர்ஸ். குணா, வீட்டுக்கு போய் ஜமுனா மெட்ராஸ் போயிட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செத்துப்போ. எங்களுக்கு லெட்டர்லாம் எழுதி வைக்க நேரம் இல்லப்பா. நீ வாமா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். எங்க இருந்தாலும் நீ நல்லா இரு. அப்பாடா, உன் வாயில இருந்து இந்த டயலாக் வர வைக்க நாங்க பட்ட பாடு இருக்கே. ஐயோ, ட்ரெயின் கிளம்ப போகுது, வா வா. இது பார் சீமா, நீ வருத்தப்பட்டு விட்டு தெரியா, விருப்பப்பட்டு விட்டு தெரியா, எங்களுக்கு தேவை அந்த ஆன்சர் தான். விட்டு கொடுக்கல என்னதான் நான் வருத்தப்படுவேன். அது சரி, அது சரி. கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. டெல்லியிலிருந்து பார்ட்டி கெஸ்ட் எல்லாம் வர்றாங்க. நின்னா அசிங்கம், நடந்தா நல்லா இருக்காது. பரவாயில்ல, பரவாயில்ல, பரவாயில்ல தம்பி. அதே நாளில் அதே மேடையில் உங்களுக்கும் இந்த கல்கட்டா பொண்ணுக்கும் மேரேஜ். எல்லாம் நம்ம செலவு. I'm proud of you. Thank you very much. எவ்வளோ பயமாக இருந்த தெரியுமா? I like you, அண்ணா. என்ன தம்பி, அட என்ன ஷாக்காக நிற்கிறீங்க? அந்த பொண்ணு எங்கே என்னன்னு பாருங்க, நாளைக்கே ஃப்ளைட்டில் வர வச்சுருங்க.
ஓகே, சந்தோஷமா? ஒரு ஒரு ஃபோன் பண்ணணுமே. இந்தாங்க, எவ்வளவு நாளும் பேசுங்க. ஹலோ. ஹலோ, நான் சென்னையிலேருந்து ஜெகன் பேசுகிறேன். ஜமுனா இருக்கா? நீங்கள் தான் ஜெகனா? உங்களை தேடி தான் கோரமண்டல் எக்ஸ்பிரஸில் ஜமுனாவும் மீராவும் சென்னை வந்துகிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்துடுவாங்க. தேங்க்யூ சார். ஜமுனா ஏற்கனவே என்னை தேடி கோரமண்டல் எக்ஸ்பிரஸில் வந்துட்டு இருக்காங்க, நாளைக்கு வந்துடுவாங்க. வெரி குட், வெரி குட். எங்களுக்கு இந்த ஒரு மேரேஜ் வச்சு எவ்வளவு அரசியல் இருக்கு தெரியுமா? இத வச்சு காம்பஸ் மாதிரி ஒரு வட்டமே போட்டிருக்கேன். இல்லனா எனக்கு என்ன தலையெழுத்தா ஒண்ணு மாதிரி பிச்சைக்காரனுக்கு என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுக்க? ஏய், வேட்டியை மடிச்சு கட்டினா இன்னைக்கு நான் பொறுக்கி. ஏய் வா, கப்பு சிப்புன்னு வரணும், கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லனா அந்த பொண்ணை என்ன பண்ணுவேன் தெரியுமா? டேய் டேய், கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு வேணாலும் வச்சுக்க, எவ்வளவு வேணாலும் வச்சுக்க, ஏன் அவளே வேணாலும் வச்சுக்க, ஆனா என்கிட்ட மட்டும் வச்சுக்க. வேண்டாம் வேண்டாம். ஏய், அந்த பொண்ணு மட்டும் இல்லடா, இந்த பொண்ணை தொட்டா கூட எனக்கு வலிக்கும். எனக்கு வலிச்சுது, அப்புறம் நான் கொடுக்கிற வலி உங்களால தாங்க முடியாது. ஏய், உனக்கு என்னையா வேண? என்னையா வேணும் உனக்கு? நான் உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? நான் சீமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா உனக்கு பயந்தில்ல, உனக்கு பயந்தில்ல. நீ லுச்சா, நீ அரசியலுக்காக உன் தங்கச்சி கூட கூட்டி கொடுப்ப. அடிச்சிருவேன், அடிச்சிருவேன். நான் மட்டும் தான் பேசுவேன். சாரி சீமா. சீமா, நீ என்ன சின்சியரா லவ் பண்ண, ஆனா நான் அவ்வளவு சின்சியர் இல்ல. உனக்கு மட்டும் இல்ல, அவளுக்கு கூட நான் சின்சியர் இல்ல. நான் உண்மையான காதலன் இல்ல சீமா. இல்லனா நான் இந்த கல்யாணத்தை கொத்துக்கிட்டு இருப்பேனா? இல்லை அவன் அந்த கல்யாணத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாளா? இது இது வந்து ஒரு நாலு நாளுக்கு அப்புறம் கிடைச்சிருந்தா என்ன இருக்கு? எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம. சீமா, நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த சாரியில தான் அவனை முதல் தடவையா பாத்தியாக்கும். காதல் மழையே, காதல் மழையே எங்கே விழுந்தாயோ, கண்ணில் உன்னை காணும் முன்னே மண்ணில் ஒளிந்தாயோ, அலைந்து உன்னை அடைவது வாழ்வில் சாத்தியமா, நான் நடந்து கொண்டே எறிவது உனக்கு சம்மதமா, அடி உனக்கு மனத்திலே என் நினைப்பு இருக்குமா, வாழ்ந்த வாழ்வனுக்கு வாழும் நாட்களுக்கும் பொருளே நீ நான் உயிரே பாராய். Huh?
ஏமா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ வந்தா எப்படி? போங்க, போய் அந்த பெரிய மனுஷனை நாக்கு பிடிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேளுங்க. ஏன் யா கல்யாணம் நின்று போச்சுன்னா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியான்னு கேளுங்க. என்னையா சொல்ற? என்னத்தை சொல்றது? கல்யாணம் நின்று போச்சு. காலையில இருந்து இது வரைக்கும் 2000 பேருகிட்ட கல்யாணம் நின்று போச்சு, கல்யாணம் நின்று போச்சு சொல்லி வாய் ஓஞ்சு போச்சு. ஏய் ஏய், சும்மா இருங்கண்ணே. எப்ப பார்த்தாலும் பழைய படத்துல வில்ல மாதிரி ஏன்னு கத்திக்கிட்டு சிச்சுவேஷன் என்னன்னு புரிஞ்சுங்க. முன்ன பின்ன தெரியாத கொள்கை இல்லாத ஆளுங்களெல்லாம் கூட்டம் சேர்த்துக்கிட்டு கொடியை பிடிச்சிக்கிட்டு எல்லாத்துலேயும் உணர்ச்சி வசப்பட்டு தப்பு தப்பாக முடிவெடுத்தான். இப்படி தான் இப்படி தான் நடக்கும். பாருங்க, ஒத்த ஆள் ஒரு கொள்கைக்காக நிற்கிறான், இத்தனை பேர் இருக்கும், கிட்ட கூட போக முடியல. அவனவனு கால் இருக்கானே தெரியல. இவனை மாதிரி 4 பேர் இருந்த போதும், எது வேணாலும் பண்ணலாம். காலம் மாறி போச்சுன்னு ஒவ்வொரு எலெக்ஷன் அப்போ அந்த ஜாதி வேணும் இந்த ஜாதி வேணும் லொங்க லொங்க லொங்குறோம். அந்த ஜாதி எல்லாத்தையும் விட உலகத்தில் ஒரு ஜாதி ஜாஸ்தி இருக்குது, லவ் பண்ணுற ஜாதி. அந்த ஓட்டு இருந்தா போதும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். உனக்கு தில் இருக்கு. என்னோட ஒரே வார்த்தை என்னன்னா, நீ என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளைய வர முடியலன்றதா. சீமா பத்தி கவலைப்படாத. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்க என் பேரை சொல்லு. பெரிய மனுஷன் விட்டு கல்யாணம் நின்று போச்சா? ஒரு வார்த்தை நியூஸ் பேப்பர்ல கொடுக்க கூடாது? இன்னாரோட இன்னார் கல்யாணம் நின்று போச்சுன்னு இதுல சாப்பாட்ட வர கன்சல்ட் பண்ணாங்க. கூட ரெஜிஸ்டர் ஆபீஸ் திறந்திருக்கும். இனிமே அதுக்கு அவசரம்? டேய் விதி, பட பாயா. ஆமாமா, நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏய் ஜமுனா, ஐ லவ் யூ. நம்புறேன். உண்மையை சொல்லு, யார் உனக்கு ஐ லவ் யூ சொன்னாலும் என் முகம் தானே தெரிஞ்சுது. என்னை விட்டு விட்டேனே.